வாங்கயா ஆனந்தையா விஞ்ஞான ரீதியால் மனப்பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்றது அப்படின்ட்டு எல்லாருக்கும் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்கையா ஓகே தேங்க்யூ குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிருக்கேன் ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா தெரியும்

எப்படி வேலை செய்யுது மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி டீல் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் எது எதுக்காக அப்படின்னா எல்லாரும் ஐ திங்க் ஐயா ஆல்ரெடி பேசியிருப்பாரு சரவணன் ஜீவமானி கூட பேசியிருப்பாங்க ஸோ ஒன்று வந்து இது ஆன்மீகம் ஆன்மீகம் அணுகுமுறையில் இந்த விஷயத்தை அணுகிறது அதாவது ஞானம் விடுதலை முக்தி அப்படின்னு சொல்லி அது ஒரு அப்ரோச் இன்னொன்று வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு டெய்லி லைஃப்பில் நம்மளுக்கு ஆக்சுவலாக என்ன பிரச்சனை இப்போ ஞானம் முக்திலாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது எதுக்கு எதுக்காக அது தேவைப்படுது எதனால் ஞானம் முக்தியெல்லாம் எதனால் ஒருத்தருக்கு தேவைப்படுது ஏன்னா ஆன்மீகத்தில் அதில் அவ்வளோவா அனுபவம் இல்லாதவங்க இல்லாத அதை பற்றி சரியாக தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் அந்த கொஸ்டின் இருக்கும் இப்போ எதுக்காக இதை நான் ஞானத்தையோ இல்லை இதே தேடணும் அப்படின்ற மாதிரி ஸோ இப்போ நார்மலாக ஒரு ஜென்ரல் பப்ளிக் நார்மல் பப்ளிக் பீப்புள் எடுத்துட்டிங்கன்னா டே டு டே லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸ் இல்லையா ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு தெரியாம தான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க ஸோ அதுக்கு எப்படி ஒரு சைக்கலாஜிக்கலா எப்படி ஒரு அறிவியல் ரீதியான ஒரு லாஜிக்கல் அப்ரோச் வச்சு எப்படி அதுக்கு தீர்வு காண்றது அப்படின்ற மாதிரி ஒரு இதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஓகே நான் சொன்னேன் இல்லையா அறிவியல் ரீதியான லாஜிக்கல் அப்ரோச் அப்படின்ட்டு ஸோ இது எதனால அப்படின்னா இப்போ வந்து ஒரு இப்போ ஆன்மீகம் இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்த வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் ஒரு ஒப்பீனியன் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் ஒரு ஒரு பேக்ரவுண்டில் வந்திருப்போம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் அதை பத்தின வேற வேற விளக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க ஸோ அந்த இதெல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஈக்குவலாக எல்லாரும் ஒரே மாதிரி ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அப்ரோச் சோ தான் இதை சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்றோம் அதாவது கிட்டத்தட்ட டூ அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே தான் தெரியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஆன்சர் வேற விடை வச்சிருக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு அறிவியல் ரீதியா பாக்கும்போது இது வந்து நம்மளுடைய ஒப்பீனியன் நம்மளுடைய அனுபவத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம எல்லாருமே ஒரு லாஜிக்கலா பார்த்தோம்னா என்ன நடக்குது ஆக்சுவலா சோ அதுக்கு தீர்வு என்ன என்ன பிரச்சனை எங்க இருக்கு ஸோ அதுக்கு எப்படி தீர்வு காண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ நம்மளுடைய கருத்து அதெல்லாம் கூட சேர்த்து பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது நம்மளுக்கு ஆல்ரெடி ஞானம் முக்தி விடுதலை ஆன்மீகம் இதை பற்றிலாம் ஏதோ கருத்து கூட இருக்கலாம் ஸோ அதெல்லாம் கூட நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம பார்க்க போகிறது லாஜிக்கலாக ஒரு சயின்டிஃபிக்காக என்ன விஷயம் மனசு நம்ம சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது எங்கே பிரச்சனை எங்கே ஸ்டக்காரம் அப்புறம் இதுக்கு எப்படி தீர்வு ஓகேவா அப்படிதான் பார்க்க போறோம் அதனால நம்ம கருத்தெல்லாம் கூட நீங்க அதெல்லாம் கூட கொஞ்ச நேரத்துக்கு தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஓபன் மைண்டடா அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி அந்த லெஃப்ட் இந்த சைட் படத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா தண்ணி ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்ததுன்னா அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு மேல தண்ணி கீழே தான் கொட்டும் இல்லையா அந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி கருத்தெல்லாம் உள்ளே உள்ள வச்சுட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் புக் படிச்சிருக்கலாம் வீடியோஸ் பாத்திருக்கலாம் இல்லை வேற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி கேட்டிருக்கலாம் எப்படியோ எவ்வளோ இது இருக்கு இந்த விஷயத்தை பத்தி ஆல்ரெடி ஒரு புரிதல் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதை வந்து ஒரு கம்பேர் பண்ணி பார்க்காம ஒவ்வொரு நிமிஷமும் இதை கம்பேர் பண்ணி இந்த புக்ல இப்படி சொல்லிருக்கு இந்த மாஸ்டர் இப்படி சொல்லிருக்காரு அப்படின்னு கம்பேர் பண்ணாம நம்ம இப்போ என்ன பார்க்கறோம் ஒரு லாஜிக்கலா சயின்டிஃபிக்கா என்ன விஷயம் பேசி என்ன பிரச்சனை இருக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னு பாத்துட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும் ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால கொஞ்சம் ஆல்ரெடி இருக்கிற கருத்தை கூட நீங்க ஃப்ரீயா அதை தள்ளி வச்சுட்டு எப்படி ஒரு ஒரு எம்டி கிளாஸ் ஒரு காலியான டம்ளர்ல எப்படி ஈஸியா போகமோ அந்த மாதிரி ஒரு எம்டி ஓப்பன் மைண்டடா இருந்தா நம்ம ஈஸியா அந்த விஷயத்த புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன வேணா கம்பேரிசன் எல்லாம் கூட பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஓகே ஸோ நம்ம இப்போ அதுக்குள்ள போவோம் ஓகே ஸோ நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் டே டு டே லைஃப்ல இருக்கிற பிரச்சனைகள் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாதிரி பிரச்சனை ஸோ ஸோ இது இங்கே சில பிரச்சனைகள்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் உறவுகள் உறவுகளை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல அதுல வர சிக்கல்கள் அதை மேனேஜ் பண்ண முடியல வேலை பார்க்குற இடத்துல வர பிரச்சனைகள் வேலை கிடைக்கல வேலை உண்டான பிர வேலை சம்மந்தமான பிரச்சனைகள் அப்புறம் வீடு வாங்கணும் இல்ல வீடு சம்பந்தமான பிரச்சனை வாகனம் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு நிறைய பேருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்புறம் பொருளாதாரம் பிரச்சனை பணம் சம்பாதிக்கிறது அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அந்த மாதிரி கல்வி எஸ்பெஷலி மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி சம்பந்தமான பிரச்சனை அவங்களுக்கு ஃபோகஸ் பண்ண முடியல அவங்க நினைச்ச டார்கெட்டை அடைய முடியல அந்த மாதிரி திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்புறம் குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரி இங்க வந்து சிலது மட்டும் இங்க போட்டிருக்கோம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்துக்காக பட் இந்த மாதிரி என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும் ஸோ ஸோ எல்லாத்தையுமே வந்து என்ன எப்படி என்ன ஆகுது அப்படின்னு பார்க்க போறோம் ஸோ அது எப்படி ஈஸியா பாக்குறது அப்படின்ட்டு நம்ம வந்து எப்படி ஒவ்வொரு பிரச்சனையா போய் ஆராய்ச்சி பண்ணி அதுல என்ன ஆகுது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கணுமா இல்லை மொத்தமா ஒரு ஓவராலாக ஒரு தீர்வு கிடைக்குமா எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இது ஒரு கேட்டகரி இது ஒரு வகை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து வெளிப்புறம் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே வெளியில இருக்கிற வெளியில நடக்கிற பிரச்சனைகள் இல்லையா சோ இது ஒரு வகை அப்படின்னு வச்சுட்டா ஸோ இந்த அடுத்தது இந்த இது பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே நமக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள் இது வந்து வெளிப்புறம் வந்து சூழ்நிலை காரணமா இருக்கலாம் பட் பிரச்சனை வந்து நமக்குள்ள நடக்கிற பிரச்சனை ஸோ பார்த்தீங்கன்னா கவலை இப்ப பார்த்தாலும் ஒரு கவலையா இருக்கு ஸோ கவலையாவே இருக்கேன் கவலையிலேருந்து இருந்து விடுபட முடியல அப்புறம் கவனமின்மை ஃபோக்கஸ் பண்ண முடியல ஆபீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண முடியல இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க படிப்புல ஃபோக்கஸ் பண்ண முடியல அந்த மாதிரி அப்புறம் எதிர்மறை எண்ணங்கள் ஏதோ ஒரு புதுசா ஒரு வேலை செய்யணும் புதுசா ஒரு தொழில் தடுக்கணும் இல்லை ஏதோ ஒன்று புதுசா நம்ம ஒரு முயற்சி செய்யணும் அப்படின்னாவே அதுக்கு அப்போசிட்டா எதிர்மறை எண்ணங்கள் வந்து அதை தடுத்து நம்ம செய்ய விடாமல் தடுக்குது அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பேர் நினைக்கலாம் அப்புறம் பயம் சரி எப்போவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையை பற்றின பயம் ஃப்யூச்சர் எதிர்காலத்தை பற்றின பயம் இல்லை வேற சம்மந்தமான பயம் அந்த மாதிரி அப்புறம் கோபம் எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம் நிறைய பேர் வந்து ஈஸியான எனக்கு கோபம் வந் வந்துடுது நிறைய கோபப்படுறேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் அப்புறம் குழப்பம் குழப்பமான மனநிலையிலேயே இருக்கிறது ஒரு விஷயத்த ஒரு ஸ்திரமாக ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிற நம்ம வந்து அதை அதை நம்மளுக்குள்ளியாக்ட் பண்ணாதான் தெரியும் நமக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள் அதாவது அகம் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல பார்த்தது வந்து புறம் சார்ந்த விஷயங்கள் இது வந்து அகம் சார்ந்த விஷயங்கள் சோ இதுலயும் பாத்தீங்கன்னா வேற வேற பிரச்சனை எல்லாம் இருக்கு கவலை பயம் கோபம் குழப்பம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு இதுலேயும் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா கவலைன்னா என்ன அது எப்படி வருது இந்த கவலை எதனால வருது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதோட ரூட் எதனால இந்த கவலை வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி திருப்பியும் கோபம்னா இந்த கோபம் எதனால வருது இது சின்ன வயசுல ஏதோ ஒரு பிரச்சனைனால வந்ததா இதனாலயா ஏன் இப்படி வந்தது அப்படின்னு சொல்லி அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி குழப்பம்னா எதனால பயம்னா எதனால இப்படி ஒவ்வொன்றுத்தா ஆராய்ச்சி பண்ணி போகணுமா இல்லை நம்ம ஓவராலா இதோட ரூட் கண்டுபிடிச்சி அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா போதுமா அப்படின்றது இப்போ நம்ம ஏதோ ஒரு இலக்கு நம்ம எல்லாருமே ஒரு ஒரு ஏதோ இலக்கை நோக்கி ஓடிட்டு இருப்போம் இல்லையா ஸோ ஒரு 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 வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு இலக்கு இல்லை ஒரு கார் வாங்கணும்ன்ற இலக்கு பைக் வாங்கணும் இல்ல வேலைக்கு வேலை கிடைக்கணும் திருமணம் வாங்கணும் அப்படி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா சோ இப்போ வந்து என்ன நடக்குது ஆக்சுவலாக சோ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அட்லீஸ்ட் என்ன நம்ம மனசுக்குள்ள எப்படி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா இப்போ மனசு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மொபைல் போன் புதுசா ஒரு மொபைல் போன் வாங்குறீங்க அப்படின்னா சோ அந்த மொபைல் போன் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சாதான் நீங்க அதை கரெக்டா ஆப்ரேட் பண்ண முடியும் இல்லையா இப்போ வந்து மொபைல் ஃபோனில் நிறைய பட்டன்ஸ் இருக்கும் நிறைய ஒன்று வால்யூம் இருக்கும் பிரைட்னஸ் இருக்கும் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்புறம் அந்த ஸ்க்ரீன் லாக் பண்ணுறது பாஸ்வேர்டு அது இது நிறைய பட்டன்ஸ் இருக்குன்னு வச்சு இருக்கு இல்லையா ஸோ இப்போ எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும் நீங்கள் அதை தெரிஞ்சிக்கவே இல்லாமல் தெரியாமல் நீங்கள் பாட்டுங்க ஏதோ ஒரு ப்ரெஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன அது என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை அது செய்யாது ஸோ உங்களுக்கு ஏமாற்றம் தான் நீங்கள் வந்து சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு வேறு ஏதோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் வரவே வராது இல்லையா ஸோ அதுதான் ஏமாற்றம் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயமே நடக்காது ஸோ அப்போ என்ன என்ன பிரச்சனை அங்கேன்னா மொபைல் ஃபோன் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பட்டன் என்ன பண்ணுறது அதை எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் சவுண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் ப்ரைட்னஸ் பண்ணால் ப்ரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்போ தான் அது கரெக்டான பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கரெக்டான ரிசல்ட் வரும் இப்போ அதே மாதிரி ஸோ நம்ம மனசை பற்றின புரிதல் நம்மளுக்கு வேணும் இல்லையா ஏன்னா மனசு தான் நம்ம கூடயே இருந்துட்டு வருது சின்ன வயசுலேருந்தே நம்ம கூடயே முப்பது வருஷமா நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா இவ்வளோ வருஷமா நம்ம கூடயே இருந்துட்டு வர ஒரு விஷயம் ஒரு கருவின்னு வச்சுக்கலாம் ஒரு டூல் ஸோ இந்த மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியணும் இல்லையா இப்போ அதை எப்படி வேலை செய்யுது ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுது ஏன் இந்த மாதிரி ஒரு உணர்வு வருது ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு தெரியாமையே ஸோ நம்மளா ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு நம்மளா இப்படி ஆப்ரேட் ஆகணும் இந்த மாதிரி வேலை செய்யணும் இந்த சூழ்நிலையில இப்படி இப்படி ஒர்க் பண்ணும் இந்த சூழ்நிலையில இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும் இந்த சூழ்நிலையில இந்த ரியாக்ஷன் வரக்கூடாது இந்த உணர்வு வரக்கூடாது இல்லை இப்படி நடந்துக்கூடாது நம்ம இவ்வளவு வயசாயிடுச்சு இவ்வளவு மெச்சூரிட்டி வந்திருக்கோம் நம்ம இப்படி நடந்துக்கலாமா சோ அப்படின்லாம் எவ்வளோ கருத்துக்கள் நம்ம ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா நம்ம மனசை பத்தின புரிதல் இல்லாம நம்ம ஒரு கருத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் நம்ம ரிசல்ட் வந்து வராது இல்லையா சோ அப்போ நம்மளுக்கு அதனால நம்ம போராடிக்கிட்டே தான் இருப்போம் திரும்ப திரும்ப நம்மளா ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கோம் என்னோட மனசு இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்ட்டு இந்த சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலையில இப்படி ரியாக்ட் பண்ணும் இந்த சூழ்நிலையில இந்த உணர்வு எல்லாம் வரலாம் இதெல்லாம் சரி இந்த சூழ்நிலையில இந்த உணர்வு எல்லாம் வர்றது ரொம்ப தப்பு வரவே கூடாது அப்படின்ட்டு நிறைய கருத்து எல்லாம் வச்சிருப்போம் சோ அப்படின்ட்டு நம்ம சரின்னு நினைச்சிட்டு இந்த சூழ்நிலை வரவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளே உட்காந்து மனசோட போராடிட்டு இருக்கோம் சோ நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடந்துக்கிறது இல்லை நம்ம மனசு இல்லையா சோ அதை எப்படி ஏன் நடந்துக்கிறது இல்லை அப்போ என்ன மனசை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம ஒரு எதிர்பார்ப்பே சரியா வைக்கணும் வைக்க முடியும் நம்ம எதிர்பார்ப்பு சரியா வைக்கல அப்படி அதை பத்தி சரியா புரிஞ்சிக்காம நம்மளே இது ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருந்தோம்னா சோ எதிர்பார்க்க வச்சுட்டு அது சரியா நடந்துக்கணும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம மனசு நடந்துக்கணும் அப்படின்னா அது சாத்தியமே கிடையாது இல்லையா சோ அப்ப நம்ம மனசை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அது என்ன நடக்குது உள்ள என்ன விஷயம் எங்க பிரச்சனை எங்க என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு கிளியர் ஆயிடும் அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணுமோ நம்ம விருப்பம்தான் சோ தான் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த உதாரணத்துல நம்ம ஒரு ஏதோ ஒரு இலக்குன்னு சொன்னோம் இல்லையா ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் வேலையில ஜாயின் பண்ணணும் ஏதோ ஒரு சோ நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்ம இலக்கை நினைச்சு செஞ்ச நினைஞ்ச இலக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அந்த இலக்கை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சோ அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்பம் இல்ல அந்த நிறைவு தன்மை ஒரு ஃபீலிங் வருது இல்லையா அது வந்து கண்டினியூஸா தொடர்ந்து நிரந்தரமா தங்கியிருக்கா நமக்கு கிள்ள நமக்குள்ளேயே ஒரு 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 வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க சோ வேலை கிடைச்ச அப்புறம் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம்க்காக தேடிட்டு இருக்கேன் அது ஆயிடுச்சுன்னா எனக்கு லைஃப் இல்ல அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் தான் குழந்தை பிறக்கணும்னா குழந்தை பிறக்கணும்னு இது பண்ணிட்டு இருக்கேன் அது வந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு நிம்மதி சந்தோஷம் எனக்கு வீடு வாங்கணும்ட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வீடு வாங்கிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் தான் இல்லை ஒரு வெஹிக்கிள் வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு ஒரு ரொம்ப நாளா அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணும் ஒரு டாக்டருக்கு படிக்கணும் ஒரு டாக்டர் ஆகணும்ன்றதா என்னோட லட்சியமே அது கிடைச்சிட்டுனா அதுக்கப்புறம் எனக்கு சந்தோஷம் தான் வாழ்க்கையிலேயே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இது பண்ணுவோம் இல்லையா பட் நிஜமாவே வந்து அது அது கிடைச்சிட்டதுக்கு அப்புறம் ஆஹ் ஒரு நிறைவு கிடைக்கும் தான் பட் அது தொடர்ந்து அப்படியே நீடிக்குதா பர்மனன்ட்டா அந்த நிறைவு அப்படியே இதுவாயிடுதா அப்படி இருந்தா வந்து நம்ம அவ்வளவுதான் எந்த இலக்கு நம்ம இது பண்ணலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிரந்தரமா நம்ம சந்தோஷமா ஒரு நிறைவோட தான் இருக்கணும் பட் நம்ம அப்படி இல்லை இல்லையா சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ நம்மளுடைய இலக்கும் வந்து அதான் இலக்குன்னு சொல்லலாம் இல்ல எதிர்பார்ப்பு அந்த விஷயத்துல வச்சிருக்கிற எதிர்பார்ப்பும் வந்து அதிகமாயிட்டே இருக்கு இல்லை வேற இலக்கு மாத்திக்கிட்டே இருக்கும் இன்னும் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு தேடி போயிட்டே இருக்கும் ஸோ அதனால அது நிறையவே கிடைக்க மாட்டேங்குது இப்போ ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா இனிஷியலா முதல்ல ஜாயின் பண்ணும்போது வேலை கிடைச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பார்ட்டி கொடுக்குறேன் எல்லாமே பண்றேன் பட் அது ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கழிச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுது இப்போ அடுத்த வேலை இதை விட அதிகம் சம்பளமான இருக்கிற கிடைக்கிற வேலை கிடைக்கணும் ஸோ அப்பதான் எனக்கு சந்தோஷம் அப்பதான் நிறைவு அப்படின்ட்டு இன்னொரு அந்த இலக்கே வந்து மாறிடுது அடுத்த இலக்கு நோக்கி திருப்பியும் ஓடுறோம் அந்த இலக்கு அந்த வெளியில நடக்கிற விஷயங்கள் அதுதான் அடுத்த பாயிண்ட் இப்போ அந்த பொருள் தான் நம்மளுக்கு இன்பத்தையும் இந்த நிறைவையும் கொடுக்குதா இல்ல என்ன ஆக்சுவலா நிறைவை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த பொருள் அப்படின்னா ஒரு வீடோ இல்ல காரோ இல்ல ஒரு திருமணம் எதுவோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு இலக்கு வந்து இன்பத்தை கொடுக்குது அப்படின்னா நிரந்தரமா அந்த இலக்கு எப்பவுமே உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கணும் அதை அடைஞ்சுட்டு போறோம் அதே மாதிரி எல்லாருக்கும் அதே மாதிரி இன்பத்தை கொடுக்கணும் பட் அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்கு அவங்களுக்கு இந்த விஷயம் இன்பத்தை கொடுக்காம இருக்கலாம் இன்னொருத்தருக்கு அது என்ன அதனால ஒன்றும் திருப்தி அடையாம இருக்கலாம் அவங்களுக்கு வேற ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க ஸோ அந்த பொருள்னால இன்பம் வர வரல ஸோ அந்த நீங்க ரொம்ப டீடைல் டீப்பா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்ப அந்த பொருள் மேல வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு இப்போ வந்து நான் வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கேன் வீடு வாங்கினா தான் எனக்கு அதுதான் என்னோட இலக்கு அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்கேன் ஸோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அப்புறம் ஒரு நிறைவு கிடைக்குது என்னால் வாங்க முடியல ஒரு எக்ஸாம் டாக்டர் மெடிக்கல் டாக்டர் படித்து நான் பாஸ் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த டாக்டராத்துக்கு உண்டான முயற்சியெல்லாம் போடுறேன் அஞ்சு வருஷமோ ஆறு வருஷமோ முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு பாஸ் ஆகிட்டேன்னா அந்த அந்த முயற்சி வந்து நிறைவடையுது எதிர்பார்ப்பு நிறைவடைதுனால நிம்மதி சந்தோஷம் இன்பம் அப்படின்னு சொல்லலாம் பட் அதே இந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னா வருத்தம் துன்பம் நெகட்டிவ் விஷயங்கள்லாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இலக்கா ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா முன்னாடி ஸ்லைட்ல நிறைய பிரச்சனை எல்லாம் பார்த்தோம் பணம் பொருளாதார பிரச்சனை வீடு வாங்குற பிரச்சனை திருமணம் குழந்தை அந்த மாதிரிலாம் பார்த்தோம் வெளிப்புற பிரச்சனைகள்லாம் இப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியா போய் நம்ம பார்க்கணுமா இல்லை உண்டான ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா ஸோ அதை அதை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டோம்னா அதை சால்வ் பண்ணா போதுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு நம்ம வைக்கிற எதிர்பார்ப்பு தான் பிரச்சனை இப்போ வந்து அந்த பொருள் வந்து ஒரு காரோ வீடோ திருமணமோ வேலையோ குழந்தையோ எதுவா இருந்தாலுமே சரி அது மேல நம்ம வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சிச்சுன்னா இன்பம் கிடைக்குது நிறைவடையலை அப்படின்னா துன்பம் நம்ம எதிர்பார்த்தது நடக்கல அதுக்கு மேல வச்சிருக்க எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையலை நிறைவடையலை அப்படின்னா துன்பம் ஸோ பெயின் பிளஷர் பெயின் ஸோ இப்படிதான் மாறி மாறி வருது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அது வந்து வீடு காரணம் வந்து வீடா இருக்கலாம் இல்லை ஜாபா இருக்கலாம் வேற ஏதோ இருக்கலாம் பட் விஷயம் வந்து என்னன்னா நம்ம வச்சிருக்கிற அந்த விஷயத்து மேல வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைஞ்சதுன்னா இன்பம் அது நிறைவடையலை அப்படின்னா துன்பம் ஸோ இதுதான் விஷயம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க தான் ரூட்டே இருக்கு ஆணி வேர்ன்னு சொல்லுவோம் இல்லையா ரூட்டே இங்க தான் இருக்கு ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயமா போய் வீடு சம்மந்தமான பிரச்சனை அப்புறம் தொழில் சம்மந்தமான பிரச்சனை ஆஃபீஸ் பிரச்சனை திருமணம் சம்மந்தமான பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனையா நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா விஷயம் இதுதான் ஆணி வேர்ல இதுதான் இருக்கு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு நிறைவடைஞ்சா இன்பம் இல்லைன்னா துன்பம் ஸோ விஷயம் வந்து ரூட் இங்கே தான் இருக்கு ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அப்போ எல்லா பிரச்சனையுமே டீல் பண்ணிடலாம் ஈஸியா ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் தான் பார்க்க போறோம் ஸோ இதே மாதிரி அகத்துல எடுத்துக்கிணாலும் அதே தான் ஒரு கவலை எனக்கு கவலை இருக்கு ஆனா பயம் இல்லை ஸோ அதை வேற மாதிரி டீல் பண்ணணுமா இன்னொருத்தருக்கு பயம் இருக்கு கவலை இல்லை அப்படின்னா வேற மாதிரி டீல் பண்ணணுமா இன்னொருத்தருக்கு இதெல்லாம் இல்லை தான் இருக்கு அப்படின்னா அதை வேற மாதிரி டீல் பண்ணணுமா அப்படின்னு பாத்தோம்னா அங்கேயும் அதே பிரச்சனை தான் வருது அங்கேயும் எதிர்பார்ப்பு தான் எனக்கு கவலை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் யாருமே கவலை வரணும்னு நினைக்க போறது இல்லை இல்ல கவலை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அது மேல ஒரு எதிர்பார்ப்பு கவலையே இல்லாத ஒரு நிலையை அடையணும் என்னோட மனசு வந்து எப்பவுமே நிம்மதியா இருக்கணும் ஆர் கவலை இல்லாத ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு ஸோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவடையும் போதெல்லாம் நிம்மதி சந்தோஷம் நிறைவா இருக்கு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது ஒரு துன்பம் அதே மாதிரி குழப்பம் எடுத்திருக்கீங்கன்னா அதேதான் கவலை பயம் எதுக்கு எடுத்தாலும் அதே தான் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னாவே அந்த விஷயம் வந்து வேற வேறையா இருந்தாலுமே அதோட ஆணிவேர் வந்து எதிர்பார்ப்பு அது மேல வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு நிறைவடைஞ்சுது பூர்த்தி அடைஞ்சிச்சு அப்படின்னா இன்பமா இருக்கு இல்லை ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்னா துன்பமா இருக்கு ஸோ இதுதான் ரூட்டா இருக்கு ஸோ அந்த வெளியில நடக்கிற விஷயங்கள் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சுவிட்சு மாதிரி தான் ஆக்ட் பண்ணுது இப்போ வந்து ஒரு ஃபேன் ஃபேன் சுத்தணும் அப்படின்னா ஒரு சுவிட்ச் போடுறோம் பட் சுவிட்ச்னால வந்து ஃபேன் ஓடுறது கிடையாது சுவிட்சும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது ஏன்னா அதுதான் ஆன் ஆஃப் பண்ணுது பட் ஃபேன் ஓடுறது வந்து சுவிச்சனால கிடையாது இல்லையா ஃபேன் ஓடுறது கரண்ட்னால தான் ஃபேன் ஓடுது பட் சுவிட்சோட வேலை வந்து அதை ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணி ஆன் பண்ணி விடுறது மட்டும்தான் ஸோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் வெளிப்புற சூழ்நிலைகள் திருமணமாகட்டும் வீடு வேலை உறவுகள் எதுவாக இருந்தாலுமே இதெல்லாம் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா ஒரு சுவிட்ச் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுது அது வந்து பிரச்சனையை ஆன் பண்ணுது ஆஃப் பண்ணுதே தவிர ஸோ பிரச்சனை வந்து எதிர்பார்ப்பு இங்கே தான் மெயினாக எதனால் நம்மளுக்கு வருத்தம் துன்பம் இன்பம் வருதுன்னா அந்த எதிர்பார்ப்பு தான் எதிர்பார்ப்பு வச்சுக்கிறதுனாலும் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாமல் இருக்கும்போது துன்பம் பூர்த்தி அடையும் போது இன்பம் ஸோ இது வந்து வெளிப்புற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு மாதிரி தான் ஆக்ட் பண்ணுது சோ அது வந்து ஒரு சோ நம்ம ஒரு பிரச்சனையும் போய் டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இங்கே இதை புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இது பண்ணிடலாம் மனசை கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனை பாத்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் தான் வந்து முக்கியமா நிறைய பிரச்சனையை அங்கதான் டீல் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரே சுச்சுவேஷன் ஒரே பிரச்சனை ரெண்டு பேரும் ஒரே பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே அந்த பிரச்சனையை ஒரே மாதிரி பார்க்கறது கிடையாது ஒருத்தர் வந்து அந்த பிரச்சனையோட என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிச்சு எனக்கு இனிமேல் நான் வாழறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு நினைச்சி டோட்டலா நெகட்டிவ் அப்ரோச் எடுத்துப்பாங்க இன்னொருத்தர் வந்து அந்த மாதிரி எடுக்கணுன்றது கிடையாது இன்னொருத்தர் வந்து அந்த பிரச்சனையே எப்படி அடுத்தது என்ன பண்ணலாம் சரி நடந்துருச்சு இப்போ என்ன அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்துக்க முடியும் இல்லையா ரெண்டு டிஃப்ரெண்ட் அணுகுமுறை இருக்கு ஸோ நடந்த விஷயம் ஒரே விஷயம்தான் ஒரே சூழ்நிலை ஒரே வெளிச்ச வெளிப்புற செயல் எல்லாம் ஒரே இதுதான் ரெண்டு பேரும் ஒரே பேக்ரவுண்ட்ல தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் வேற மாதிரி அந்த பிரச்சனையை அணுகலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வெளிப்புற பிரச்சனையோட பிரச்சனை வந்து உள்ளதான் இருக்கு உள்ள எப்படி நம்ம மனநிலை நம்ம எப்படி அணுகுறோன்றது நம்ம நம்ம மெயின் பிரச்சனையும் அங்கதான் இருக்கு ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வெளிப்புற பிரச்சனை கூட ஒரு ஏதோ ஒரு வேலை செய்யணும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் வேணும்னா கூட நம்ம மற்றவங்ககிட்ட கூட அட்வைஸ் கேட்டுக்கலாம் அவங்களோட ஹெல்ப் வாங்கிக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப் ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸோ யாரோட ஹெல்ப்போ வாங்கி கூட அந்த வேலையை செய்ய முடியும் ஏதோ ஒரு அந்த மாதிரி பண்ணிக்க முடியும் வேஸ் வந்து உள்ள டீல் பண்ணுறது உள்ள வர அனுபவங்கள் டீல் பண்ணுறது நீங்கள் மட்டும்தான் டீல் பண்ணி ஆகணும் நான் என்ன சொன்னாலுமே நீங்க எந்த அனுபவம் வரும்போது தான் டீல் பண்ணி ஆகணும் அதை உங்களை உங்களுக்கு பதிலா உங்க கவலையை நான் ஃபேஸ் பண்ண முடியாது தான் பிரச்சனை எப்படி டீல் மனசை பத்தி தெரியாம எப்படி டீல் பண்றதுன்னு தெரியாம இங்கதான் ஸோ வெளிப்புற பிரச்சனையை கூட அட்வைஸ் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பதிலா கூட ஒருத்தர் வந்து அந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டு போகலாம் அதெல்லாமே பாசிபிள் இல்ல எப்படி பண்ணணும்னு உங்க கூட உட்காந்து கூட இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கலாம் உங்களுக்காக வந்து பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ வெளிப்புற பிரச்சனைய விட உள்ள உள்ள பிரச்சனை தான் உள்ள இருக்கிற பிரச்சனை தான் நம்மளால டீல் பண்றதுக்கு முடியல நம்மளுக்கு தெரியல ஸோ இங்க தான் நம்ம வந்து நம்மளோட எயிட்டி பர்சன்ட் ஆஃப் எனர்ஜி தான் ஸ்டக் ஆகும் டுவெண்ட்டி பர்சன்ட் பிரச்சனை தான் வந்து வெளியில ஸ்டக் எனர்ஜி வந்து வெளியில ஸ்பெண்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம் ஸோ நிறைய நைன்டி எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் வந்து தான் ஸ்டக் ஆகும் ஸோ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சு இதை தீர்வு கிடைச்சிடுச்சு அப்படின்னா நம்ம அப்புறம் ஃப்ரீயா வெளிப்புற செயல டீல் பண்ண முடியும் ஸோ தான் நம்ம பார்க்க போறோம் ஒன் மினிட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதையே ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக சொல்லியிருக்கேன் இப்போ ஃபோனில் வந்து நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப் ஓலா ஊபர் நிறைய இருக்குது இல்லையா ஸோ இதில் இருக்கிற ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்பும் வேறு வேறு வேலையும் செய்யும் ஓலான்னு பாத்தீங்கன்னா டாக்ஸி ஆட்டோ வேணும்னா அதில் புக் பண்ணிக்கலாம் இப்போ ஊபர் ஜொமேட்டோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்விக்கி அதெல்லாம் வந்து ஏதாவது சாப்பாடு வேணும்னா ஆர்டர் பண்றது வாட்ஸ்அப்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்றது கான்ஃபரன்ஸ் கால் அட்டன் பண்றது ஜூம்னா இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்றது சோ இந்த மாதிரி ஆப்லாம் வேற வேற வேலையை தான் செய்யுது ஆனால் ஃபோனுக்குள்ளே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனும் வந்து ஃபோனுக்குள்ளே நிறைய எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது ஸோ போனுக்குள்ள வந்து இந்த ஆப்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தான் வந்து ஆப்லாம் இந்த ஆப் பஸ் பண்ணா இது நடக்குது அப்படின்லாம் தெரியும் பட் ஃபோனுக்குள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அதெல்லாம் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்லி ஒன் ஜீரோ மட்டும்தான் டிஜிட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன் ஜீரோ ஆன் ஆஃப் ஸோ அந்த மாதிரி சிக்னல் சிக்னலை சிக்னல் தான் அதாவது அதுக்கேற்ற மாதிரி சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க உள்ள இவ பிரஸ் பண்ணா இது நடக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராம் எழுதிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அது வேலை செய்யுது ஸோ இது இது வந்து இதுக்கு எதுல ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா வெளிப்புற பிரச்சனைகள் நம்மளோட வெளிப்புற பிரச்சனைகள் இல்லை எந்த பிரச்சனையாகட்டுமே அதெல்லாம் வந்து வேற வேற மாதிரி தெரிஞ்சாலுமே உள்ள வந்து விஷயம் வந்து ஒன் ஜீரோ மாதிரி பெயின் பிளஷர் இன்பம் துன்பம் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சுன்னா இன்பம் நிறைவேறலைன்னா துன்பம் அவ்வளவுதான் தான் நம்ம பார்க்கவே முடியும் தான் நம்ம உள்ள பார்க்குறோம் வெளியில தான் அது வேற வேற பேர் கொடுத்துக்கிறோம் அது பேர் கவலைன்னு கொடுத்துக்கிறோம் அது பேர் துன்பம் இது குழப்பம் கொடுத்துக்கிறோம் பயம்னு கொடுத்துக்கிறோம் திருமணம் பிரச்சனைன்னு கொடுத்துக்கிறோம் வீடு சம்மந்தமான பிரச்சனை வேலை சம்மந்தமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அப்படின்னு வேற 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 பேர் கொடுத்துக்கலாம் பட் விஷயம் ஆக்சுவலா உள்ள என்ன உள்ள எப்படி மனசு எப்படி பார்க்குது அப்படின்னா எதிர்பார்ப்பு நிறைவேறிச்சுன்னா இன்பம் துன்பம் அவ்வளவுதான் இது ரெண்டு தான் அதுக்கு தெரியுமே ஸோ இப்போ எங்கே பிரச்சனை அப்போ வந்து இதை இதை கரெக்டாக நம்ம டீல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு சால்வ் ஆகிடும் மிச்சம் இருக்கிறது வந்து வெளிப்புற செயலில் எப்படி டீல் பண்ணுறதுன்ட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும் இல்லை அதை வேற யார்ட்டியாவது அட்வைஸ் கூட கேட்டுக்கலாம் இல்லை அதுக்கு உண்டான தகுதியும் நம்ம வளர்த்துக்கலாம் என்ன திறமை வேணுமோ அதை நம்ம வளர்த்துக்க முடியும் ஸோ இப்போ இதை டீல் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நம்ம மனசு தான் இங்கே சென்ட்ரல் பாயிண்ட்டு கோர் விஷயம் இந்த ஹார்ட் மாதிரி ஹார்ட்ல எப்படி உடம்புல ஹார்ட் தான் முக்கியமான ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இப்போ மனசுதான் வந்து முக்கியமான போர்ஷன் ஏன்னா மனசு வழியாதான் நம்ம உலகத்தையே நீங்க எவ்வளோ ஆயிரம் பொருள் ஆயிரம் சுச்சுவேஷனை பார்த்தாலுமே இந்த மனசு வழியா தான் மனசுதான் இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு கதவு மாதிரி டோர் அப்படின்னு சொல்லலாம் அது வழியா தான் எல்லாத்தையுமே பார்த்தாக்கணும் பிகாஸ் நீங்க என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் மனசு அதுல லைச்சி இல்லை இதுல மனசு வழியாதான் அதை நீங்க எந்த விஷயத்தையுமே புரிஞ்சுக்க முடியும் ஈவன் இந்த செஷனை கூட நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்க மனசுல வழியா தான் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது அதை எப்படி டீல் நம்ம பார்க்கணும் பாடி சோ நம்ம கிட்ட இருக்கிறது பாடி மைண்ட் உடல் மனம் இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது இல்லையா தெரியாத விஷயத்துல இருந்து நம்ம ஆஹ் ஏதோ ஒண்ணு ஆராய்ச்சி பண்ண போறது இல்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்தே எடுத்துட்டு போகலாம் ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு கிளியராக டீட்டெயில் தான் ஸோ உடல்ல வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்கு ஹார்ட் இருக்கு லிவர் இருக்கு லங்ஸ் இருக்குது ப்ரீத்திங் பண்ணுற விஷயம் கிட்னி அப்புறம் டைஜஷன் சிஸ்டம் இப்படி நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே இந்த அக உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அவர் உள்ள இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து தானாகவே இயங்குற ஒரு இயக்கம் அதாவது ஆர் வாலன்ட்ரி தானா எந்த நம்மளோட வில் ஃபுல் ஆக்ஷன் இல்லாம தானாகவேங்கிற இயக்கம் இப்ப வந்து நீங்க ஒரு லங்ஸ் ப்ரீத்திங் அப்படின்னா இப்ப வந்து நான் ஏதோ ஒரு வேலையில பிஸியா இருந்துட்டேன் வேலையில ரொம்ப கவனம் ரொம்ப போக்கஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலையிலயே பிஸியா இருந்ததுனால நான் ஒரு அரை மணி நேரம் மூச்சு விட மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்ல இன்னைக்கு ரொம்ப பிஸியான எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப பிஸி நான் இன்னைக்கு இன்னைக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோ ஆயிடும் இன்னைக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா அதனால நான் அந்த அந்த வேலையில பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இது இந்த விஷயங்கள்லாம் நம்மள கேட்காம நம்மளுடைய சம்மதம் எதுவுமே இல்லாம தானா நடக்கிற விஷயங்கள் ரத்த பிளட் சர்க்குலேஷன் ஆகட்டும் ஹார்ட் பீட் ஆகட்டும் எல்லாமே தானா நடக்கிற விஷயம் ஸோ இது தானாவே இயங்குற ஒரு இயக்கம் உள்ள நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி இதுக்கப்புறம் நாமலா இயக்கிற ஒரு இயக்கம் அதுவும் இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம காத்தால இருந்து என்ன என்ன பண்றோமோ எல்லா விஷயமே ஆஃபீஸ்க்கு போகிறது சாப்பிட்றது ஒரு ரன்னிங் போறது ஜாகிங் பண்றது ஸ்விம்மிங் பண்றது வண்டியில வண்டி ஓட்டுறது எல்லாமே இது வந்து நம்மளா இயக்கிறது தான் இது வந்து நம்ம விருப்பத்தோட நம்மளா இயக்கிறது நான் வேணும்னா போகலாம் இல்லை இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேணாம்னா லீவ் போட்டுக்கலாம் இன்னைக்கு வண்டி ஓட்ட வேணாம் அப்படின்னா நம்ம நடந்து போகலாம் இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ண வேணாம்னா இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கலாம் வீட்டில் ஸோ நம்ம விருப்பம்தான் இது வந்து நம்மளா இயக்குற இயக்கம் சோ உடம்புல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு இயக்கம் இருக்கு ஒண்ணு வந்து நம்ம பார்த்தது தானா இயங்குறது இது வந்து நம்மளா இயக்குற ஒரு விஷயம் சோ இது உடல்ல இருக்கு இதே மாதிரி மனசுல பாத்தீங்கன்னாலும் சோ தாட் எண்ணம் அப்படின்றது ஒரு தானா நடக்கிற விஷயம் இப்ப வந்து நம்ம பேசிட்டே இருக்கேன் இப்ப திடீர்னு நம்ம ஏதோ ஒரு பக்கத்துல ஒரு ஏதோ ஒரு போனா பாக்குறேன் இல்ல ஏதோ ஒரு கலர் தெரிஞ்ச உடனே உடனே வேற ஏதோ ஒரு தாட் வரலாம் நம்ம பேசிட்டே இருக்கோம் திடீர்னு வேற ஏதோ நினை இந்த தாட்ஸ்லாம் வரும் அதெல்லாம் தானா வர விஷயங்கள் தான் இல்லையா நம்ம வந்து இந்த நேரத்துல இந்த தாட் தான் வரும் அப்படின்னு செய்ய முடியுமா இல்லையா சோ நம்ம நம்ம விஷயம் இதை கவனிச்சுட்டே இருந்தா கூட நம்ம மனசு வேற எங்கேயோ இருக்கலாம் நம்ம தாட்ஸ் எண்ணம் வேற ஏதோ தாட்ஸ் கூட வரலாம் ஏதோ சம்ப ஆஃபீஸ் பற்றியோ வீடு சம்மந்தமாகவோ ஏதோ வேலை சம்பந்தமாவோ எந்த தாட் வேணால் வரலாம் இந்த தாட்டு தான் வரணும் இந்த தாட் வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியல இல்லையா ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக்காக தானாக வர விஷயங்கள் ஸோ அப்படி இருக்கு இது ஸோ இது ஆட்டோ மோடு ஸோ மனசுல வந்து செகண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு மேனுவல் மோட் அதாவது திங்கிங் அப்படின்னு சொல்றது ஸோ சிந்தித்தல் அப்படின்னு சொல்றது இது வந்து தானாக நடக்கிற விஷயம் கிடையாது இது வந்து நம்மளா செய்கிற விஷயம் ஸோ திங்கிங்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்யணும் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையை எப்படி செய்யணும் இந்த வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ பேர் வேணும் எவ்வளோ எவ்வளோ நேரம் வேணும் இதோட என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அதுக்குண்டான நம்ம திங்கிங் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அதுக்குண்டான திங்கிங்லாம் நம்ம நம்மளா பண்ணி தான் அந்த செயலை செய்கிறோம் இப்போ இந்த செயலை எனக்கு செய்ய வேணாம் அப்படின்னா அதை பற்றி நம்ம திங்க் பண்ணாமல் விட்டுடலாம் இந்த செயலை செய்யணும் அப்படின்னா தான் நம்ம அதை பத்தி திங்க் பண்ண போறோம் இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம திங்க் பண்ண போறோம் ஸோ இது வந்து நம்மளா விருப்பப்பட்டு செய்கிற விஷயம் அதனால இது வந்து தானா இயங்கும் இயக்கம் கிடையாது ஸோ மனசுல வந்து ஆஹ் தானா இயங்குற இயக்கம் வந்து தாட்ஸ் எண்ணங்கள் உணர்வுகள் ஃபீலிங்ஸ் எது வேணா எப்படி வேணா சொல்லிக்கலாம் எமோஷன்ஸ் எல்லாமே தான் திங்கிங்றது மேன்வலா நம்மளா செய்யற நம்மளா இயக்கிற விஷயம் பிளானிங் ஒரு செயல் செய்யறதுக்கு உண்டான பிளானிங் இதெல்லாம் மனசுல செய்யறது அதுக்கப்புறம் அந்த செயலை செய்யறது ரெண்டு இயக்கம் இருக்கு இப்படி மனசு வேலை செய்யுது இப்போ அடுத்தது நம்ம டீட்டெயில்டா ஒரு ஆராய்ச்சி மூலமா நம்ம மனசை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சோ இதை நம்ம கூட இன்டராக்டிவா கூட வச்சுக்கலாம் நான் நம்ம சில கேள்விகள் பார்க்கலாம் இப்போ அந்த கேள்விகளுக்கு நீங்க ஆல்ரெடி புக்கை படிச்சிருந்தாவோ இல்ல வீடியோ பார்த்திருந்தாலோ இல்லை வேற எங்கேயோ கூட இதை பத்தி தெரிஞ்சு இது பண்ணிருக்கலாம் அந்த விடையை கரெக்டா சொல்றது கூட முக்கியம் கிடையாது அந்த நீங்க ஆனஸ்டா நமக்குள்ள செக் பண்ணி ஏன்னா இது வந்து ஆராய்ச்சி அப்படின்னு சொல்றோம் அதனால்தான் இது அறிவியல் ரீதியான அணுகுமுறை என்றது இது ஒரு ஆராய்ச்சி செய்யற மாதிரி இப்போ ஒரு லேப்ல போய் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா எப்படி பண்ணுவோம் அந்த ரிசல்ட் இந்த ரிசல்ட் தான் வரணும் அப்படின்ட்டு முதலே முடிவு எடுத்துட்டு புக்ல என்ன இருக்கோ அதை போய் இது பண்ற பண்ணத்துக்கு அவசியமே கிடையாது நம்ம டைரெக்டா எல்லாரும் இந்த இந்த ஆராய்ச்சி பண்ணா இது வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது எல்லாரும் யார் பண்ணாலும் அதே விஷயம்தான் வரப்போகுது எப்ப பண்ணாலும் அதே விஷயம் தான் காத்தால பண்ணாலும் சரி ராத்திரி பண்ணாலும் சரி நாளைக்கு பண்ணாலும் சரி எப்ப பண்ணாலும் அதே ரிசல்ட் தான் வரப்போகுது அந்த ப்ரொசீஜர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணா அதே மாதிரி நாங்க பண்ணாலும் சரி நீங்க பண்ணாலும் சரி இன்னொருத்தர் பண்ணாலும் சரி யார் பண்ணாலுமே ஒரே ரிசல்ட் தான் வரப்போகுது சோ நான் கவலையா இருக்கும்போது ஒரு ரிசல்ட் சந்தோஷமா இருக்கும்போது ஒரு ரிசல்ட் குழப்பத்துல இருக்கும்போது இன்னொரு ரிசல்ட் அப்படின்லாம் எல்லாம் வரப்போறது கிடையாது என்ன ப்ரொசீஜர் என்ன ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டெப்ஸ் படி ஃபாலோ பண்ணி அந்த ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா அதுக்குண்டான அவுட் கம் தான் வரும் ரிசல்ட் அதே தான் வரப்போகுது ஸோ அது வந்து அதுல வந்து எந்த விதமான பயஸ் நம்மளுக்கு முன்முடிவு எதுவுமே இல்லாம எதுவும் திணிக்க முடியாது அப்படிதான் ஒரு அறிவியல் ஆராய்ச்சின்னா அப்படிதான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ண போறோம் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு உங்களுக்கு கருத்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அதை பத்தி அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஆனஸ்டா சின்சியரா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே எனக்கு பதில் சொல்லுன்றதை விட முக்கியம் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும் அதுதான் முக்கியம் ஏன்னா அப்பதான் வந்து எங்க பிரச்சனை எங்க வந்து நம்ம இந்த கருத்தோட முரண்பாடு இருக்கு எங்க வந்து இடிக்குது எங்க எனக்கு இது சரியா பிடிப்படல எங்க எனக்கு இது சரின்னு தோணல அப்படின்ற மாதிரி புரிஞ்சிடுச்சுன்னா அப்ப ஈஸியா நம்ம அதை திருத்திக்கிறதோ இல்ல ஏன் அங்க நம்மளுக்கு அது இடிக்குது ஏன் எங்க முரண்பாடு வருது என்ன பிரச்சனை நம்ம மாதிரி அடுத்த ஸ்டெப் நம்ம இன்னும் அங்க ஏதோ சரியா புரிஞ்சிக்கல போல இருக்கு அங்க ஏதோ நம்ம நம்மளுக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சிக்க முடியும் பட் என்ன பிரச்சனைன்னே தெரியாம இருந்தது இருந்ததுன்னா அப்புறம் நம்ம தீர்வு காணறதும் கஷ்டம் அதனால வந்து நீங்க ஹானஸ்டா எனக்கு இது புரியல இல்லை இந்த இடத்துல எனக்கு இப்படி தோணலை நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா எனக்கு இப்படி தோணலைன்னா அதை அதை ஆனஸ்ட்டா நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு எடுத்துக்கிட்டா தான் நம்ம அது ஆராய்ச்சி அப்பதான் ரிசல்ட் கரெக்டா வரும் அப்பதான் நம்ம அடுத்த ஸ்டெப் போக முடியும் சும்மா புக்ல இருக்குன்னு பார்த்து அதை ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி அப்படியே ரிப்பீட் பண்றதுனால எந்த யூஸும் கிடையாது நம்ம வந்து அப்படியே ஒப்பிச்சு மனப்பாடம் பண்ணி அப்படியே கொட்டுற மாதிரி கொட்டுறதுனால யூஸ் கிடையாது ஸோ இந்த இந்த கான்செப்டோட முக்கியமான விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான் இப்போ நேற்று ஸ்பீச் எல்லாம் கேட்டிருப்பீங்க அகத்துல எதுவும் வேலை இல்ல புறத்துல வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ இதை வந்து ஒரு ஒரு மந்திரம் மாதிரி எடுத்துட்டு உடனே அகத்துல நான் எழுந்து நான் வேலை செய்ய போறது இல்ல புறத்துல வேலை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப ஒரு மேலோட்டமா தான் வரும் வேலை செய்யும் அகத்துல வேலை இல்லை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிச்சாகணும் இது வந்து அவர் சொல்ற கருத்தை எடுத்து அப்படியே நம்ம உள்ள திணிக்க முடியாது ஏன்னா நம்ம நம்ம மனசுல நம்ம என்ன நினைக்கிறோம் அத பத்தி நம்மளுடைய கருத்து என்ன ஏன் அகத்துல வேலை இல்லை வேலை செஞ்சா என்ன போகுது அது எப்படி அகத்துல வேலை இல்லைன்னு சொல்றீங்க எங்க ஏன் அதனால எங்க ஸ்டக் ஆகுது என்ன அப்படின்ட்டு கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளேயே நம்மளா அந்த முடிவுக்கு வரணும் ஆமா அகத்துல வேலை இல்லை சரிதான் இதை நானே ஒத்துக்கிறேன் அப்படின்ற நம்மளே அந்த முடிவுக்கு வரணும் ஸோ இந்த கருத்து வந்து ஐயாவோட கருத்து வந்து நம்ம புரிஞ்சிக்க புரிஞ்சிக்க கடைசியில வந்து நம்ம கருத்தாயிடும் ஆயிடணும் இது வந்து என்னோட கருத்து இப்போ ஒரு சூரியன் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நான் அதுக்காக வந்து புக்கை பிடிச்சி திறந்து பார்க்க தேவையில்லை இல்லை யாருக்கோ ஃபோன் பண்ணி கேட்க தேவையில்லை சூரியன் இன்னைக்கு வந்திருக்கா வரலையனா நானே நேராக வெளியில் போய் பார்த்தா தெரியப்போகுது ஸோ நானே பார்த்துட்டேன் அப்படின்னா அது அப்புறம் நானே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு நானே டேரெக்டா தெரிஞ்சுக்க போறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை தான் இதுல தேவை இந்த கருத்தை அப்படியே எடுத்து மனப்பாரம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதோ இல்லை ஃபாலோ பண்ணுறதோ அப்படி அந்த மாதிரி அப்ரோச்சே கிடையாது இந்த கருத்தை வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி நீங்களே டெஸ்ட் பண்ணி அதை நீங்களே உணர்ந்து அந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வேலை செய்ய அதுவே பார்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இல்லாட்டி சும்மா மேலோட்டமா ஒரு புரிதல் மாதிரி இருக்கும் ஸோ அதனால அந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி ஒரு அதுல ஒரு முயற்சி தான் ஒரு ஒரு நாலஞ்சு கேள்விகள் மாதிரி இருக்கு இப்போ ஸோ அந்த கேள்விகளுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு உள்ள செக் பண்ணி நீங்க பதில் சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம ஒரு தீர்வு என்ன எங்க பிரச்சனை வருது என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி வந்து ஒரு எண்ணம் ஏதோ ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அது வருவதற்கு முன்பே நம்மளுக்கு தெரிஞ்சிருதா இல்ல வந்த பின்பு தான் நம்மளுக்கு தெரியுதா அப்படின்னு பார்க்கணும் ஸோ இதுக்கு நீங்க கேள்விகள் ஐ மீன் சேட்டில் பதில் சொல்லலாம் சொல்லலாம் இல்லை ஹேண்ட்ஸ் ரேஸ் ஆப்ஷன் பண்ணி பேசணும்னாலும் ஒரு டூ மினிட்ஸ் பேஸ் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த கேள்விக்கு போகலாம் ஆ நீங்க பேசலாம் சார் சார் வந்த அப்புறம்தான் சார் தெரியுது ஓகே ஓகே சார் தேங்க்யூ அர்ஜுன் ராஜ் நீங்க பேசலாம் சார் சார் வணக்கங்க சார் இப்போ ஒரு எண்ணம் வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எதுவுமே தெரியுறது இல்லைங்க சார் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன எண்ணம் வந்திருக்குங்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுதுங்க சார் ஓகே தேங்க்யூ இது வந்து நீங்களாக செக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணுங்க தேங்க்யூ பத்ரிநாத் நீங்க பேசலாம் சார் சில நேரங்கள்ல நமக்கு வந்து ஒரு விதமான உணர்வுகள் முதல்ல வரும் அதுக்கப்புறம் அதனுடைய எண்ணம் இல்லைன்னா அதனுடைய செயல் ஏதாவது நமக்கு வந்து கேள்விப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு பயம் மாதிரி ஒரு உணர்வு வரும் தெரியும் அறியாம ஒண்ணுமே இருக்காது நம்ம சும்மா சாதாரண தான் பார்த்துட்டு இருப்போம் ஆனா ஒரு பய உணர்வு வரும் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கு எதிராகவோ இல்லை ஏதாவது ஒன்று பர்சனல் லைஃப்லேயோ இல்லை ஒர்க் லைஃப்லேயோ ஏதாவது நடந்துருக்கலாம் ஓகே இது மாதிரி எனக்கு அனுபவம் இருக்கு அதனால அது வந்து முன்னாடியே தெரியுங்கிற மாதிரி சில சில சிலமே நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இது நடக்க ஓகே சார் தேங்க்யூ பார்வதி ராஜாராம் நீங்க அன்மீட் பண்ணிட்டு பேசலாம் மேடம் அதான் சார் நமக்கு ஏதாவது ஒரு சிந்தனை போயிட்டே இருக்கும் அத பேஸ் பண்ணி தான் ஒரு எண்ணமே உருவாகுது அதனால முன்னாடி வந்து ஏதோ ஒரு சிந்தனை போயிட்டு இருக்கோம் அத பேஸ் பண்ணி தான் கண்டிப்பா ஒரு எண்ணம் உருவாகும் இல்லனா ஒரு எண்ணம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல இப்ப சப்போஸ் எனக்கு கார் ஓட்ட கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு ஓகே அப்போ அந்த ஆசையை நிறைவேற்றுற வகையாதான் ஒரு எண்ணம் உருவாகுது இன்னைக்கு நான் போய் கார் ஓட்டுறதுக்கு நான் பயிற்சியக்கே எடுக்க போறேன் கண்டிப்பா

ஓகே அந்த தர்ம சிந்தனையோட பயன்தான் வந்து அந்த எண்ணம் உருவாகிறதுக்கு காரணம் தர்ம சிந்தனையே இல்லைன்னா யாருக்குமே எதுவுமே செய்யணுங்கிற ஹெல்பிங் டெண்டன்சியே இல்லனா எனக்கே அந்த எண்ணம் உருவாக போகுது ஆமா அதான் ஸோ நீங்க சொல்றது வந்து ஆக்சுவலா வந்து திங்கிங் போர்ஷன்ல வருது சோ திங்கிங் நம்ம அத பத்தி ஏதோ ஒரு செயல் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு செயலுக்கு உண்டானிட்டிஸ் நமக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு குவாலிட்டி நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு எண்ணம் வருது அந்த அந்த எண்ணம் உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல அந்த மாதிரி சிந்தனையே இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே உருவாகாது ஆ இருக்கலாம் சோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு இப்போ வந்து இப்போ இந்த ஜூம் மீட்டிங் கூட பேசிட்டே இருக்கோம் திடீர்னு ஒரு எண்ணம் வருது நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியுறது இல்ல இல்லையா வேற சம்பந்தமே இல்லாத ஒரு எண்ணம் கூட வரலாம் சம்பந்தமே இல்லாம வீட்டு பிரச்சனையோ ஆபீஸ் ரிலேட்டடோ ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாம ஒரு எண்ணம் போடலாம் இல்லையா சோ அந்த மாதிரி சொல்றோம் சோ அந்த மாதிரி எண்ணம்ன்றது நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுதே வந்ததுக்கு அப்புறம் தான் எண்ணம் வந்திருக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு இப்போ திடீர்னு காஃபி சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு அப்படின்னா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் வந்து முன்னாடி இருந்தே நீங்க சொல்றது சில விஷயங்களுக்கு வந்து அது முன்னாடியிலிருந்தே ஒரு செயலா அதுதான் சிந்தித்தல் அப்படின்ற மாதிரி திங்கிங்ல வந்துடும் ஸோ அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு இது பண்றதுனால ஒரு செயல் செய்யறதுக்காக அந்த எண்ணம் வருது பட் நான் சொல்றது நார்மலா இருக்கும்போது ஒரு எண்ணம் வர்றதுக்கு நம்மளுக்கு முன்னாடியே தெரியறது கிடையாது அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படின்றதுக்காக நீங்க சொல்றது பிப்டி பர்சன்ட் நான் சொல்றதும் பிப்டி பர்சன்ட் அப்படிதான் ஆமா அது செயல் சம்பந்தமான விஷயத்துக்கு நம்ம டீல் பண்றதுக்காக நம்ம யோசிக்கிறது சிந்திக்கிறது வந்து முன்னாடியே பிளான் கிடையாது சில எண்ணங்கள் வந்து திடீர்னு தான் வரும் ஆமா சில எண்ணங்கள் வந்து நம்மளுடைய பொறுத்து அதோட எண்ணங்கள் உருவாகிறது ஆமா கரெக்ட் சோ அததான் இதுல சொல்றேன் தேங்க் மேடம் ஆ கரெக்ட் தான் அத தான் திங்கிங்ன்ற கேட்டகரியில நம்ம சொல்றோம் ஓகே சார் थैंक यू மணிகண்டன் சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் ஆதம் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுடைய எண்ணங்கள் பொதுவாவே வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் பொதுவான நம்ம வளர்ந்த சூழ்நிலைகள் அதுக்கப்புறம் நமக்கு நியர்பைல இருக்க சில சில ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் லாங் டேர்ம் கோல்ஸை பொறுத்து நமக்கு எண்ணங்கள் உருவாகிறதா நான் நினைக்கிறேன் சார் ஆ ஓகே சார் கரெக்டு தான் பேசிக்கலாக பேசிக்கலா வந்து சூழ்நிலை நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோம் நம்மளோட இயல்பு இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் மெயினா வந்து நம்ம சூழ்நிலை இயல்பு அப்புறம் மெமரியிலேருந்து பாஸ்ட்ல ஏதோ நடந்திருக்குன்னா அது சம்பந்தமான ஒரு எண்ணம் அந்த மாதிரி சோ அது அப்படி தான் வருது கரெக்ட் சோ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுறதே ஓகே நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் அதனால என்ன அப்படின்னா இப்போ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த விஷயமே தெரியுது பாத்தீங்கன்னா மெயினா பாத்தீங்கன்னா இப்போ வரத்துக்கு முன்னாடியே இப்போ ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா இவன் ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்க ஒரு காஃபி போட போறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடில இருந்தே அதோட ஸ்டெப்ஸ் என்ன என்னென்ன ப்ராசஸ் ஃபஸ்ட்டு பால் எடுக்கணும் அதை காய்ச்சணும் அதுக்கப்புறம் காஃபி பவுடர் போடணும் சர்க்கரை போடணும் கலக்கணும் ஒரு ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த ஃபைவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி தான் அந்த எண்டு ப்ராடக்ட் காஃபி நான் வந்து அந்த வர வைக்க முடியும் இப்போ அது முன்னாடியே நான் ஒர்க் பண்ணணும் வேலை ஆரம்பித்து ஓகே இதுதான் நான் அடைய போகிறேன் இதுதான் நான் அடைய போகிற இடம் இதை தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் அதுக்கு பண்ணணும் ஸோ அது வந்து அப்போ தான் வந்து எனக்கு முன்னாடியே நான் ஒர்க் பண்ணாதான் இது பண்ண முடியும் ஸோ திடீர்னு காஃபி வந்து வருது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அது நான் பண்ண முடியாது நான் பண்ணல அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா நான் பண்ணேன்னா அதுக்கு முன்னாடி இருந்தே ஒர்க் பண்ணாதான் அந்த செயல் அடைய முடியும் ஸோ இது செயலுக்கு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எண்ணமே வந்து நம்மளுக்கு வந்தது பின்புதான் தெரிகிறது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அது நான் கிரியேட் பண்ணல அப்படின்றது க்ளியராக இருக்குது இல்லை நான் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம தான் முன்னாடியே பிளான் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு கிரியேட் பண்ண போகிறோம் ஸோ அது வந்து சிந்தனைக்கு சிந்தித்தலுக்கு ஓகே திங்கிங்க்கு திங்கிங் கேட்டகரி ஏதோ ஒரு செயல் பண்ண போகிறேன் ஒருத்தர் எக்ஸாம்பிள் சொன்னாங்க ஏதோ ஒரு செயல் இப்போ நாளைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னா அதை பற்றியே யோசிச்சிட்டு இருப்பேன் ஸோ ஊருக்கு எப்படி போகிறது எங்கே போகிறது எத்தனை மணிக்கு போகிறதுன்னு யோசிச்சிட்டே இருப்பேன் அப்போ வந்து ஒரு எண்ணம் ஓகே ஃப்ளைட்டில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் காரில் போகலாம் ஓகே இந்த இடத்துல வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அதனால ட்ரெயின்லேயே போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வரும் சோ இப்ப அதை பத்தி சிந்திக்கிறதுனால அது சம்பந்தமான எண்ணங்கள் வருது சோ அது வந்து ஒரு மேனுவல் ஒரு திங்கிங் ரிலேட்டட் திங்கிங் போர்ஷன்ல அந்த எண்ணத்தை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கிறோம் பட் இப்ப அதை பத்தி எந்த எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த விஷயமே அந்த எண்ணம் வந்ததே தெரிய போதும் ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி நான் நானா பிளான் பண்ணி பண்ணாதான் பண்ண முடியும் சோ நான் எந்த எதுவுமே பண்ணல அப்படின்னா அப்ப எண்ணம் இந்த உணர்வு இதெல்லாமே வந்ததுக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு தெரியுது ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படின்னா இப்போ கண்டிப்பாக அதுக்கு நான் காரணமா இருக்க முடியாது நான் அப்படி பார்த்தீங்கன்னா நான் நான் காரணமா இருக்கேன் அப்படின்னா எல்லாமே எப்போ பார்த்தாலும் ஒரு இன்பமான விஷயங்கள் நல்லா ஒரு ப்ளசன்ட் தாட்ஸ் ப்ளசண்ட் ப்ளஷர் கொடுக்குற எண்ணங்கள் இன்பமான விஷயங்கள் உணர்வுகள் எல்லாமே நான் என் இஷ்டத்துக்கு வர வச்சுக்க முடியும்ல நான் தான் வர வைக்கிறேன் அப்படின்னா எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியே வர வச்சுக்க முடியுமே நம்ம வந்து யாருமே ஒரு வருத்தமோ கவலையோ குழப்பமோ யாருமே ஒரு பயமோ வரணும்னு நினைக்கவே மாட்டோமே ஸோ எல்லாருக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் தானே வரணும்னு நினைக்கிறோம் ஸோ எனக்கு பிடிச்சதே என்னால பண்ண முடியும்னா எனக்கு பிடிச்சதே வர வச்சு பிரச்சனையே இருக்காதே பட் நம்ம பிரச்சனையே வந்து எனக்கு பிடிக்காத எனக்கு நான் வேணான்னு நினச்சாலும் திரும்ப ஒரு கவலை வருது பயம் வருது குழப்பம் வருது அப்படின்னு சொல்றோம் அப்ப கண்டிப்பா வந்து நம்ம கொண்டு வர்றது கிடையாது அட்லீஸ்ட் அந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் ஸோ கண்டிப்பா அதுக்கு நான் காரணம் கிடையாது நானா விரும்பி வர வைக்கிறது கிடையாது அப்போ தானா இயங்குற இயக்கம் இங்க நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் மெயினா ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எண்ணம் வந்து வரதுக்கு பின்பு தெரியுதா முன்பு தெரியுதான்னு பார்த்தோம் அப்புறம் ஒரு குறிப்பிட்ட எண்ணம் அதை வந்து நம்மளா ஒரு உருவாக்கவோ இல்லை அழிக்கவோ முடியுமா அகைன் வந்து இங்கே சிந்தி சிந்திப்பதல் சம்மந்தமாக அந்த விஷயங்கள் ஒரு செயல் செய்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு யோசிச்சு பண்ணுறோம் இல்லையா அந்த விஷயத்தை பற்றி பேசலை தானாக ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அதை உருவாக்கவோ நம்மளா இந்த எண்ணம் வரணும் அப்படின்ட்டு உருவாக்கவோ இல்லை அழிக்கவோ முடியுமா அதாவது இந்த ஒரு சூழ்நிலையில இப்போ இன்னைக்கு என்னோட மேரேஜ் டே அனிவர்சரி அப்படின்னா இன்னைக்கு வந்து வெறும் சந்தோஷம் மட்டும்தான் பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் வரணும் நெகட்டிவ் விஷயங்கள் வேற ஆபீஸ் சம்பந்தமாவோ சம்பந்தமான விஷயங்கள்லாம் வரவே கூடாது நான் முடிவு பண்ணி வச்சுட்டா மனசு அந்த மாதிரி நான் சொல்றத பத்தி நான் சொல்ற மாதிரி கேட்குமா அப்படிதான் மனசு வேலை செய் அப்படின்ட்டு ஒரு கேள்வி சோ இதை நம்ம இதை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பாக்க பாக்க நம்மளுக்கு அதோட பிரச்சனை எங்கேன்னு புரிஞ்சிடும் சோ இதுக்கு ஏதாவது சேட்ல என்ன பேசுங்க ஓகே ஐ திங்க் ஒருத்தர் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க சித்து லேகா நீங்க மியூட் பண்ணி மியூட் பண்ணிட்டு ஹலோ நீங்க திருப்பியும் ஓகே டிஸ்கனெக்ட் ஆயிட்டா இப்போ இப்போ ஓகே சார் हां சொல்லுங்க மேடம் ஆ சார் நம்மளோட எதிர்ப்பு இன்னொரு ரீசனும் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புறேன் சார் எதிர்பார்ப்பு கூட நம்மளோட எண்ணங்களா வருதுன்னு நான் நினைக்கிறேன் சார் நம்மளோட எதிர்பார்ப்புகள் கூட இதை எல்லாரும் சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா என் மனசுல தோணதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சார் நான் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் கூட நம்மளுடைய எண்ணங்களா வழிவெடுத்துட்டே இருக்கு ஆஹ் அப்படின்னு நான் பகிர்ந்துக்க விரும்புறேன் சார் அது மட்டும் இல்லாம நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற எண்ணங்கள் கூட அப்பப்ப வந்து வந்துதான் போகும் நம்மளால அதை தடுக்க முடியறது இல்ல நீங்க சொன்ன மாதிரி மனசுக்கு வந்து வாலண்டரி இன்வாலன்ட்ரி மாதிரி அதுவும் தானா ஒண்ணு கெட்டது வேண்டான்னாலும் அது வந்துதான் போகும் நல்லது வேண்டாம்னாலும் நல்லது வேணும்னாலும் வந்துதான் போகும் வேண்டான்னாலும் வந்துதான் போகும் இந்த எதிர்பார்ப்புகள் நம்மளோட எதிர்பார்ப்புகள் தான் நிறைய நம்ம எண்ணங்களா உருவாக்குறதுனால சார் நம்ம நல்ல சிந்தனையும் நல்ல சுற்றும் நம்மள நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் நல்ல சூழ்நிலை நமக்கு நல்லா இருக்கும் அதனாலதான் சார் நம்ம நல்லதே பத்தி பேசுறோம்ன்றதையும் சொல்லிக்க சொல்லணும்னு நினைக்கிறோம் கரெக்ட் ஓகே மேடம் ஆஹ் சாரி சார் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே சோ முடியாது அப்படின்றது சொல்லிருக்காங்க சேட்ல சோ ஆமா ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தையே நம்ம டிசைட் பண்ணிட்டு இதுதான் வரணும் இது வரக்கூடாது அப்படின்ட்டு நம்ம பண்ண முடியல அப்படிதான் இருக்கு கரெக்ட் ஸோ அடுத்த விஷயங்கள் பார்க்கலாம் அந்த எண்ணம் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணம் வருது பட் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ரொம்ப நேரம் வச்சுக்கிறதோ நீட்டி நீடித்து வச்சுக்கிறதோ இல்லை குறைந்த நேரம் வச்சுக்கிறதோ ஒன் கொஞ்ச நேரத்துலயே அது போயிடணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு முடிவு முடிவு பண்ணி வச்சுட்டா கூட அது நம்ம நம்ம சொல்ற மாதிரி நம்மளுடைய அந்த மாதிரி நீங்க மனசு கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அப்படி அப்படி நடக்குதா அது கேக்குமா அப்படின்றது இன்னொரு கேள்வி சோ இப்போ வந்து இப்போ வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான வேலை செஞ்சிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த சம்மந்தமான எண்ணம் மட்டும்தான் வரணும் வேற ஏதாவது எண்ணம் வந்துச்சுன்னா கூட அது உடனே போயிடணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம் பட் அந்த மாதிரிலாம் நம்ம மனசு நம்ம அந்த மாதிரி ஒரு கட்டளை நீங்க கொடுத்தாலும் அது கட்டுப்பட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சோ சாட்ல வந்து முடியாது ஆமா அது முடியாது ஏன்னா அகைன் அதே ரீசன் தான் இப்போ நம்ம நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அதை குறைக்கிறதோ கூட்டுறதோ அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிக்க முடியும்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் பாசிட்டிவா விஷயங்கள் பிளஷன் பிளஸண்ட் விஷயங்கள் மட்டுமே நம்ம நீடிச்சு வச்சுக்க முடியும் பிடிக்கலையோ நெகட்டிவ் விஷயங்கள்லாம் வந்து ஈஸியா அதை அப்புறப்படுத்திட முடியும் அதுல இருந்து விடுபட்டுற முடியும் ஸோ அவ்வளவு ஈஸியா அது இருக்கிறது கிடையாது அதுதான் நம்ம கன்ஃபியூஷனே அதனால்தான் இல்லையா அப்புறம் ஒரு குறிப்பிட்ட உணர்வோட ஆஹ் உணர்வின் தன்மை இல்ல தாக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம குறைக்கவோ கூட்டவோ நம்ம இஷ்டம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியுதா அதாவது என்ன மீன் பண்றேன் அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு விஷயம் ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி அது உணர்வோட தாக்கம் வந்து கம்மியா இருக்கும் இப்போ ரொம்ப சீரியஸான பிரச்சனை ரொம்ப கிரிட்டிக்கல் பெரிய பிரச்சனை அப்படின்னா அதோட உணர்வோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி உணர்வு தாக்கம் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் நம்மளா டிசைட் பண்ணி இந்த உணர்வுக்கு இந்த தாக்கம் தான் இருக்கணும் இந்த உணர்வுக்கு இவ்வளோ தாக்கம் இருக்கக்கூடாது இல்லை இன்னைக்கு நான் பிஸியாக இருக்கேன் எனக்கு வேலை இருக்கு அதனால உணர்வு வந்தால் கூட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது வேற யாராவது வந்து ஹேர்ட் பண்ணா கூட ஏதோ ஒரு தாக்கம் கம்மியா இருக்கணும் அப்போதான் நான் என்னோட நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதில் கவனம் செலுத்த முடியும் அப்படின்னு ஒரு கட்டளை எல்லாம் கொடுத்தா கூட மனசு அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி ஓகே ஒருத்தரே ஒருத்தர் முடியும்னு போட்டிருக்காரு நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா பேசலாம் மேபி ஓகே பார்வத் பார்வதி ராஜாராமன் நீங்க மியூட் பண்ணிட்டு பேசலாம் மேடம் சார் இப்போ ஒரு இடத்துல கோபம் வரக்கூடாது ஆனா நமக்கு அந்த இடத்துல கோவம் வருது ஆபீஸ்ல இருக்கும் நம்ம அந்த கோபத்தை வெளிப்படுத்தாம கண்ட்ரோல் தானே பண்ணிக்கிறோம் அந்த சிச்சுவேஷன்ல அவங்க ஒரு பெரிய தப்பு பண்றாங்க ஆனா அவங்க நம்மளை விட சீனியர் ஆபீசர் அவங்க கிட்ட நம்மளால கோவத்தை காட்ட முடியாது அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நமக்கு ஒரு துக்கமான நிகழ்வு நடக்கிறது நம்ம ஓன்னு கத்தி அழ முடியாது அழணும்னு ஆசையா இருக்கும் ஆனா அழ முடியாது அங்கேயும் நம்ம கண்ட்ரோல் தான் பண்றோம் அந்த இடத்துல நம்ம உணர்வுகளை இப்ப நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த இடத்துல நான் அழுதிட்டு இருந்தேன்னா அவங்க வந்து நம்மள தவ அப்படின்னு நம்ம சப்ரஸ் தான் பண்றோம் நம்மளோட நிறைய ஃபீலிங்ஸ் அதே மாதிரி நம்ம வந்து

அதான் சொல்ல அதான் சொல்லிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணுங்க இப்போ இந்த உணர்வு நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு கோபம் வருது ஆபீஸ்ல அப்படின்னா அந்த உணர்வு வந்து கோபம் வந்து நம்மள கேட்டுட்டோ நம்ம நம்ம விருப்பம் போல இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்லாம் இல்ல அந்த உணர்வு வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம அறிவை யூஸ் பண்ணி இந்த இடத்துல கோபத்தை யூஸ் பண்ணோம்னா நம்ம ஆபீஸ்ல நம்ம மேல அதிகாரி நம்ம சூப்பர் சூப்பர்வைசர் இவர்கிட்ட யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இதனால நிறைய பிரச்சனைகள் தான் வரும் அந்த விளைவை பத்தி யோசிக்கிறோம் இதனால பிரச்சனைகள் தான் வரும் அதனால இந்த இடத்துல ஆக்சுவலா தேவையில்லை அது அப்புறமா பாத்துக்கலாம் இப்ப அது முக்கியம் இல்ல நீங்க கேட்ட கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட உணர்வின் தாக்கத்தை குறைக்கவோ கூட்டவோ முடியுமான்னு தான் கேக்கறீங்க ஆமா அதுதான் சொல்றேன் அத நம்ம குறைக்கிறோம் இல்லையா அந்த கோவத்தோட உணர்வ குறைக்கல அந்த உணர்வ வெளிப்பாட்டு எக்ஸ்பிரஸ் பண்றது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுமா வேணாமா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அறிவை யூஸ் பண்ணி டிசைட் பண்றோம் இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணா பிரச்சனை வருது இங்க வந்து பிரச்சனை வரலாம் அதனால கொஞ்சம் கம்மியா நீங்க சொல்ற மாதிரி ஹாஸ்பிடல்ல அலறுறது ஓட்டவர் அதெல்லாம் அந்த எக்ஸ்பிரஷன் ஸோ நம்மக்குள்ள வர உணர்வோட தாக்கத்தை நம்ம டிசைட் பண்ண முடியாது அது சூழ்நிலை இப்போ சூழ்நிலை வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னா பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் சின்ன சாதாரண பிரச்சனைன்னா சின்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த சூழ்நிலையை நம்மளோட இயல்பு அதுதான் வந்து தீர்மானிக்குது அந்த அந்த குறைக்கிறது கூட்டுறது எல்லாமே பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அதை வெளிப்படுத்துறது நம்ம கையில் இருக்கு நம்ம அறிவை யூஸ் பண்ணி நம்ம இந்த சூழ்நிலையில பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ அது 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 அடுத்த போர்ஷன் ஸோ அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன் தேங்க்யூ மேடம் ஆஹ் சுரேஷ்குமார் சார் நீங்க அன்வெட் பண்ணலாம் பேசலாம் சார் ஹலோ வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் சார் அந்த தாட் ப்ராசஸர் திங்கிங் கன்வெர்ட் பண்ணாம இருந்தா அதோட உணர்வின் தாக்கத்தை கண்டிப்பா குறைக்க முடியும் உங்க ஆ கரெக்ட் ஐ திங்க் அவங்க அவங்ககிட்ட சொன்ன மாதிரி அதே தான் ஸோ நம்ம பார்க்கறது வந்து தாட் ப்ராசஸ் அந்த தாட்டம் உணர்வை மட்டும்தான் நான் அதை பற்றி கேட்டுகிட்டு இருந்தேன் அந்த உணர்வை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா வேணாமா இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் என்ன பிரச்சனை வரும் பிரச்சனை ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நம்ம முடிவு பண்ணிக்கலாம் கரெக்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ சுப்புராம் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார் நீங்க ஆஹ் வணக்கம் ஐயா வணக்கம் சார் ஏ எண்ணா அப்படிங்கிறது நம்ம தேவையின்பால் ஒரு எண்ணம் வரலாம் உம் பழக்கத்தின்பால் ஒரு எண்ணம் வரலாம் உம் சூழ்நிலையின் காரணமாக ஒரு எண்ணம் வரலாம் இந்த மாதிரி ஒவ்வொருன்றும் நம்முடைய புலன் உணர்வுகளாலும் அனுபவத்தாலும் அனுபவத்தாலும் வருகின்ற எழுச்சி தான் அந்த அந்த எண்ணமா இருந்து குறிப்பிட்ட காலங்கள்ல அந்த எண்ணம் வெளிப்படுது அது கருமையத்தின் மூலமாகவும் ஒரு எண்ணம் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது ஆமா சார் தெய்வீகத்தின் மூலமாக எண்ணம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி சூழல்கள் அனைத்துமே நம்முடைய புலன் உணர்வுகளாலும் அனுபவத்தாலும் அனுபவத்தாலும் எழுகின்ற அங்கங்க உள்ள நம்ம உடலுக்குள்ள பதிவாகி இருக்கிறது தான் எண்ணங்களாக வெளிப்படுகிறது எப்படி ஒரு விமானத்துல பிளாக் பாக்ஸ் இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய உடலுக்குள்ள அந்த கருமையத்துல இருந்து எழுகின்ற எண்ணம் தான் நமக்கு வெளிப்பாடாக சரிங்களா ஐயா ஓகே சார் தேங்க்யூ வாழ்க்கை மணிகண்டன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார் என்னுடைய நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஒரு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோவ உணர்வு கவலை உணர்வுனா அது எவ்வளோ நேரம் பத்து நிமிஷத்தை பதினஞ்சு நிமிஷமா மாற்ற முடியுமா பத்து நிமிஷத்தை அஞ்சு நிமிஷமா மாற்ற முடியுமா அப்படிங்கறத நான் கேள்வியா புரிஞ்சுக்கிறேன் அது வந்து முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்படி நடக்கிற ஒரு செயலுக்கு நம்மளுடைய வெளிப்பாடு நான் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றேன் அப்படிங்கிற என்னோட இயல்பை பொறுத்து அதை கூட்டவோ குறைக்கவும் முடியும்னு நான் நினைக்கிறேன் சார் ஓகே ஃபைன் நான் அதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் திருப்பியும் ஒரு தடவை கிளாரிஃபை பண்ணிடுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு செயல் எப்படி நடக்குது அப்படின்னா மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு தாட் திங்கிங் அப்புறம் ஆக்ஷன் அதாவது எண்ணம் அதை பத்தி சிந்திக்கிறது அதுக்கப்புறம் ஆக்ஷன் நடக்குது ஸோ ஒரு தாட்னா இப்போ ஒரு கோபம் ஏதோ தாட் ஆர் உணர்வுன்னு வச்சுக்கோங்களா ஒரு கோபமோ இல்லை ஏதோ ஒரு இது வருது அப்படின்னா அது வர்றது வந்து நம்ம கையில கிடையாது அது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது அதோட தாக்கம் ஆர் அதோட இம்பேக்ட் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அதுக்கு இப்போ வந்து சின்ன ஒரு ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் பட் நீங்க ஒரு எக்ஸாம்பிள்காக எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை பெரிய வருத்தத்தை ஒன்றும் எனக்கு கொடுக்காது இல்லையா இப்போ வந்து அதே வந்து ஒரு ஒன் லேக் ருபீஸ் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா பயங்கர ஒரு ஒரு இதை கம்பேர் பண்ணது ஒரு சீரியஸ் பிரச்சனை சோ இப்போ வந்து நான் இதுக்கு வந்து இதுக்கும் கம்மியா தான் நான் இது பண்ணும் வருத்த பண்ணும் கம்மியான தான் வரணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ண முடியாது அது வந்து அந்த சூழ்நிலை என்னோட இயல்பு நான் என்னோட இயல்பு எப்படி என்னோட சூழ்நிலை எப்படி அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அந்த தாக்கம் வந்து கிரியேட் ஆகுது அந்த எண்ணத்தோட வீரியம் அப்படின்னு சொல்றதோ இல்லை எப்படி அதோட இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்றது இல்லையா அந்த உணர்வோட இன்டென்சிட்டி அது வந்து கிரியேட் ஆகுது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு ரொம்ப பெரிய கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா வேலையும் விட்டு நீங்கள் அதுக்கு தான் அட்டன் பண்ண போவோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இன்டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் சாதாரண பிரச்சனை அப்படின்னா ஓகே ஓகே இப்படி நடந்துச்சா சரி ஓகே ஒரு ஒன் ஹவர் கழிச்சு அதை கவனிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா உங்களை தூண்டி செயல் செய்யணுன்ற இதுல இருக்காது அந்த உணர்ச்சியோட அளவு சொல்றேன் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ்ல நடக்குது ஃபர்ஸ்ட் தான் இதெல்லாம் நம்ம பேசுறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுக்கப்புறம் திங்கிங் ஓகே இப்படி வந்துருச்சு அதை வந்து இப்போ என்ன பண்ணோம் இப்போ அதை செயல்படுத்தலாமா வேண்டாமா இல்ல என்ன பண்ணோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க இப்போ ஆபீஸ்லயே வந்து ரெண்டு இது எடுத்துக்கலாம் ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒண்ணு வந்து உங்களுக்கு வேலை இல்ல பியூனு இல்ல ஆபீஸ்ல ஏதோ ஒரு வாட்ச்மேன் அப்படின்னு வச்சுப்போமே சோ அப்படின்னா ஈஸியா நம்ம கோவத்தை கோவப்படுறோம் ஏதோ ஒரு எனக்கு கோவம் வந்துச்சுன்னா கூட ஈஸியா அவரை பிடிச்சி கத்திடுவோம் இல்ல திட்டிடுவோம் ஏன்னா அங்க வந்து அறிவு வேலை செய்யுது ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து அவர் திட்டினாலும் எனக்கு எந்த பெருசா ஒன்றும் விளைவு எதுவும் பாதிப்பு எதுவும் கிடையாது அதாவது நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம கீழே இருக்கிறவங்க திட்டினாலும் எனக்கு அந்த இடத்துல அதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாது என்னோட செயல் நடக்காம போக போறது கிடையாது அப்படின்னு நினச்சி ஈஸியா அதை வந்து ஃப்ரீயா திட்டிடுவோம் இல்லை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவோம் இல்லை நம்ம குழந்தைங்க குழந்தைய எடுத்துட்டோங்க நம்ம வீட்டு குழந்தைன்னா ஈஸியா திட்டிடலாம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிச்சு அப்படின்னா அதே ஒரு பக்கத்து வீட்டு குழந்தை நம்ம ரிலேட்டிவ்ஸ் வேற ஒருத்தர் வந்திருக்காங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்க குழந்தைன்னா அதே பிரச்சனையும் அதே தப்புக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இதுவாக தான் சொல்லுவோம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு பாலிஷ்டாக தான் சொல்லுவோம் தவிர அதே மாதிரி திட்டமாட்டோம் ஸோ அதே மாதிரி பாஸ் கிட்ட கோவம் வருது அப்படின்னா ஒரு நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கிட்ட நம்ம ஈஸியாக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுவோம் ஆனால் அதை நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க சூப்பர்வைசர் அப்படின்னா கொஞ்சம் அதோட விளைவெல்லாம் யோசிச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அறிவு அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம் அதோட விளைவு என்ன இப்போ நம்ம கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்னா என்ன நடக்கலாம் அப்போ வேற நம்ம செயலுக்கு உண்டான நிறைய சிக்கல் கிரியேட் பண்ணிவிடுவோம் அதனால அந்த அளவுக்கு காட்ட வேணாம் கொஞ்சம் பாலிஷ்டா விஷயத்த இது பண்ணிக்கலாம் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அறிவை யூஸ் பண்ணி அந்த உணர்ச்சியை எக்ஸ்பிரஸ் பண்றதெல்லாம் தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அந்த கண்ட்ரோல் பண்றது உணர்வை கண்ட்ரோல் பண்ணல உணர்வு வந்து வந்துருது பட் அந்த உணர்வை எந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் மற்றவங்க கிட்ட எந்த அளவுக்கு நான் அதை ரியாக்ட் பண்ணணும்ன்றது நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அது நம்ம கையில தான் இருக்கு ஸோ தான் வந்து அகம் புறம் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்களான்னு தெ சொல்லியிருக்காங்களான்னு தெரியல அகம் புறம் அப்படின்னு பிரித்து பார்க்கணும் அப்போதான் வந்து நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அகம்ன்றது எனக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள் எனக்கு மட்டுமே தெரிகிற விஷயங்கள் அகம் அதாவது உணர்வுகள் எண்ணங்கள் எமோஷன்ஸ் டார்ட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அது சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து அகம் ஸோ புறம்னா வெளியில நடக்கிற விஷயங்கள் நான் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணுறது நான் வெளியில பேசினாதான் இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு என்ன உணர்வு இப்போ இருக்குது அப்படின்றதுலாம் நீங்க கண்டுபிடிக்க முடியாது வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணாதான் நானா பேசினாவோ இல்லை நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணாவோ இல்லை ஏதோ ஒரு செயல் செஞ்சாவோ தான் உங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு ஸோ அதுதான் வந்து புறம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அகம்னா எனக்குள்ள ஓடிச்சிருக்கிற விஷயங்கள் எண்ணங்கள் தாட்ஸ் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் எனக்கு மட்டுமே தான் தெரியும் சோ இந்த விஷயங்கள் தான் அகம் அப்படின்னு புறம்ன்றது வெளியில பண்ற ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாமே சோ அதுக்கு புறத்துக்கு அடுத்தது அடுத்தது அகம் சம்பந்தமான விஷயம் மட்டும் தான் இருக்கோம் சோ மனசு வர எண்ணம் உணர்வு அப்படின்னா அகத்துல வர விஷயங்கள் மட்டுமா பார்த்துட்டு இருக்கோம் சோ இப்போ இத்தனை நேரம் பார்த்ததுல ஒரு எண்ணம் வர்றதுக்கு நம்மளுக்கு முன்னாடியும் தெரியறது கிடையாது அதுக்கு காரணம் நம்மளும் கிடையாது அப்படின்னு தெரியுது சோ ஒரு எண்ணத்தை நம்மளே உருவாக்கவோ அழிக்கவோ முடியல அதே மாதிரி ஒரு நம்மளுக்கு விருப்பப்படி நீட்டிக்கவோ குறைக்கவோ முடியல அந்த எண்ணத்தோட தாக்கம் உணர்வோட தாக்கத்தையும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியல சோ இப்ப எதுவுமே பண்ண முடியல சோ அப்படின்னா அப்போ இந்த மனசு இந்த எண்ணம் உணர்வால் நம்ம கட்டுப்பாட்டுலதான் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப நம்ம கட்டுப்பாட்லேயே இல்லை அது இல்லைன்றதான் நான் கரெக்டான இது ஏன்னா இதெல்லாமே வந்து நம்ம பண்ண முடிஞ்சிச்சுன்னா இப்ப நம்ம கட்டுப்பாட்டுலதான் இருக்கு அப்படின்னா எனக்கு பிடிச்ச உணர்வே நான் கொண்டு வந்துப்பேன் இருபத்தி நாலு மணி நேரமும் சந்தோஷத்தையே கொண்டு வந்துப்பேன் அப்ப வருத்தம் கவலை எல்லாம் வரவே முடியாது ஏன்னா எனக்கு பிடிச்சது என்னோட கையில தான் இருக்கு என் கண்ட்ரோல் இருக்குன்னா எனக்கு ஏத்த மாதிரி தான் நான் டிசைன் பண்ணிப்பேன் பட் அப்படி இல்லைல்ல ரியாலிட்டியில அப்படி கிடையாது பிரச்சனையே அதுதானே நான் எனக்கு பிடிச்ச உணர்வு வர மாட்டேங்குது எனக்கு பிடிச்ச எண்ணங்கள் நம்ம வந்து இந்த சூழ்நிலையில இப்படிதான் ரியாக்ட் பண்ணும் இப்படிதான் வந்து எனக்கு எண்ணம் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அந்த மாதிரி வருது கிடையாது ஸோ நம்ம கண்ட்ரோலே இல்லை ஸோ நம்ம என்ன பண்றோம் ஸோ அப்ப பிரச்சனை எங்க வருது அப்படின்னா நம்ம கண்ட்ரோலே இல்லாத ஒரு விஷயத்த அதாவது நம்ம என்ன சொல்றது நம்மளுடைய பொறுப்பே இல்லாத விஷயங்கள் நம்மளுடைய முயற்சியிலேயே இல்லாத ஒரு விஷயத்தை நம்மளா முயற்சி பண்ணி அதை சரி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அதாவது என்னோட மனசு வந்து எப்பவுமே நிம்மதியா இருக்கணும் எப்பவுமே கவலை இல்லாம இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் அமைதியா இருக்கணும் மனநிறைவோட எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அதுவுமே வந்து நம்மளா வந்து அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோலே இல்லை நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றதுனால நடக்கிற போராட்டம் தான் ஸோ அதுதான் வந்து போராட்டத்துக்கான காரணமே நம்ம மன உளைச்சல் நம்மளுக்குள்ள இருக்கிற மன பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணமே இதுதான் ஏன்னா தேவையில்லாத ஒரு இடத்துல போராடிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே இங்க ஏன்னா இது நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லாத ஒரு விஷயத்த நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது தான் வந்து பிரச்சனையே கிரியேட் ஆகுது நம்ம கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற அந்த அந்த எண்ணம் இல்ல அந்த முயற்சி தான் வந்து ஆஹ் இந்த மனசு இந்த பிரச்சனையே வந்து இன்னும் இன்னும் பிரச்சனைய காம்ப்ளெக்ஸ் ஆக்கிடுது இன்னும் சாதாரண ஒரு வருத்தம் வந்து இப்ப வந்து தானா ஒரு வருத்தம் வருதுன்னா கூட அதோட தாக்கம் வீரியம் வந்து ஒரு டென் பர்சன்ட் தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நம்ம வந்து அது வரக்கூடாது இல்ல வரணும் அப்படின்ட்டு நம்ம நினைச்சு போராடுறதுனாலே அது இன்னும் ஒரு பெரிய ஆயிடுது ஹண்ட்ரட் பர்சன்ட் அஹ் எஃபெக்டிவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்தி உள்ளதா ஆயிடுது சோ அந்த அளவுக்கு நம்ம சோ பிரச்சனை என்ன அப்படின்னா இங்க வந்து வர வர எண்ணமோ உணர்வோ பிரச்சனை கிடையாது அதுக்கு மேல வச்சிருக்கிற நம்மளுடைய கருத்து நம்மளா போராடுறோம் இல்லையா இந்த எண்ணம் வரக்கூடாது இந்த எண்ணம் வரணும் நான் இப்படிதான் இருக்கணும் நான் கவலையே இல்லாம இருக்க போறேன் நிம்மதியா வச்சுக்க போறேன் என்னோட மனச சந்தோஷமா வச்சுக்க போறேன் அப்படின்ற ஒரு கருத்து தான் அந்த போராட்டம் தான் பிரச்சனையே அப்படின்றதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டி அதுதான் பிரச்சனையே கொண்டு வரதே தவிர அந்த ஆக்சுவலா ஒரிஜினலா வந்த வருத்தமோ கவலையோ பிரச்சனை கிடையாது அது வந்துட்டு உடனே போயிடுற தான் இருக்கு ஏன்னா எதுவுமே வந்து தானா தோன்றது எல்லாம் தானாவா மறையற தான் இருக்கு நம்ம இயற்கையில எப்படி ஒரு பார்த்தோம் இல்லையா உடம்புல வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் ப்ரீத்திங் எல்லாம் பார்த்தோம் அதெல்லாம் வந்து தானா தோன்றி தானா வரது எதுவுமே வந்து இப்ப ப்ரீத் மூச்சு கூட போயிட்டு அப்படின்னு நின்னுக்கிறது இல்ல நம்மளா உடைய வரைக்கும் வெயிட் பண்றதுலாம் கிடையாது போய் திருப்பியும் அதுவாக வெளியில வந்துடுது ஸோ இயற்கையே அப்படிதான் இருக்கு நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கூட செல்ஸ் ஒவ்வொரு செல்லும் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அழிஞ்சி நிறைய புது செல்ஸ் உருவாயிட்டு இருக்கு உலகமே இந்த கேலக்சி சூரியன் பார்த்தீங்கன்னா அது மூணு மூமெண்ட்ல இருக்கு இரத்து மூவ் ஆகிட்டே இருக்கு இந்த கேலக்சியே மூவ் ஆயிட்டு இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எதுவுமே வந்து ஒரு ஸ்டேஷனரியா அப்படியே நிற்கிறது கிடையாது ஸோ இயற்கையே அப்படிதான் இருக்கு ஸோ அதே மாதிரி இந்த எண்ணம் உணர்வு கூட பார்த்தீங்கன்னா இப்போ அட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் தான் நம்மளுக்கு நம்மளுடைய கவனத்திலே வர முடியும் ஸோ ஒரு ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து எப்படி கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக ட்ரெயின் போகுதோ அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணமா போயிட்டு இருக்கு நம்ம கவனத்தில் ஃபர்ஸ்ட் இந்த எண்ணம் அது போனதுக்கு அப்புறம் அடுத்த எண்ணம் ஸோ ஒரு ஒரு எண்ணமா அந்த மாதிரி ஒரு லைனா போயிட்டு இருக்கு இப்படிதான் இருக்குது தவிர மொத்தமாக ஒரு உணர்வு வருத்தம் அப்படின்னா மொத்தமாக ஒன் ஹவருக்கு வருத்தம் மட்டும் அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் பட் அப்படி இல்லா அது வருத்தம் திரும்ப திரும்ப வருத்தமே வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம அதை அதை இப்போ வருத்தம் ஃபர்ஸ்ட் டைம் வருது திருப்பியும் கொஞ்ச நேரங்கள் திருப்பியும் வருத்தம் திருப்பியும் வருத்தமே வருதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த மெமரி இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஒன் ஹவர் வருத்தமா இருந்தேன் டூ ஹவர்ஸ் வருத்தமா இருந்தேன் டூ ஹவர்ஸ் கவலையா இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றோம் பட் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அது ஒன் பை ஒன்னா தான் திரும்ப திரும்ப வருது ஸோ நம்ம போராட்டத்தினாலேயே தான் அது வந்து புதுப்பிக்கப்படுது பண்றோம் இப்ப வந்து இந்த பிக்சர்ஸ் ஃப்ரேம்ஸ் இதுல பாத்திருப்போம் இல்லையா பழைய காலத்துல இந்த ஃபிலிம் ரோல்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ ஒரு ஒரு செகண்டுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அது வந்து அவ்வளவு பிக்சர் ஓடுனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த பிக்சர் மூவ்மெண்ட் தெரியும் ஸோ அந்த மாதிரி மனசுல வந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஓடிட்டே இருக்கு எண்ணம் ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம மெமரி வச்சுட்டு பார்க்கும் போது நம்ம அது ரொம்ப டூ ஹவர்ஸ் நம்ம கவலையோட இருந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் பட் அது வந்து பர்மனண்டா டூ ஹவர்ஸ் அப்படியே கிடையாது அது ஒன் பை ஒன்னா நம்ம பிடிச்சி போராடுறதுனால ஒவ்வொரு எண்ணமும் திரும்ப 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 அதை ரினியூ பண்ணிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த வருத்தம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு ஸோ நம்ம புதுப்பிக்கிற வேலை ஏன்னா அதோட அதோட லைஃபே வந்து நம்ம தான் அதுக்கு உயிரே கொடுக்குறோம் ஸோ உயிர் கொடுக்காம அந்த எனர்ஜி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா தானா ஸ்லோ டவுன் ஆயி நின்றோம் அதாவது என்ன சொல்ல வரன்னா ஒரு எண்ணமோ உணர்வோ ஒரு வருத்தமோ கவலையோ ஏதோ ஒண்ணு நம்ம அதை அப்புறப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது அதோட போராடுற வேலையை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாவே போதும் ஸோ அதுக்கு உயிர் கொடுக்குற வேலையை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ உயிர் கொடுக்குறத நிறுத்திட்டோம் அதாவது கரண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஃபேன் எப்படி சுத்திட்டு கரண்ட் ஆஃப் எடுத்துட்டீங்க ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தானா ஸ்லோவா சுத்தி நின்றுடும் அந்த மொமெண்டம்னால கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா சுத்தம் சுவிச் ஆஃப் பண்ணோடனே உடனே உடனே நிற்க நிற்காது கொஞ்சம் ஸ்லோவா அப்படியே ஸ்லோ ஸ்லோவாகி அப்படியே சுத்தி நி சோ அதே மாதிரிதான் நம்ம எண்ணமும் உணர்வுகளும் நம்மளுக்கு வேற எண்ணம் உணர்வும் அதே மாதிரிதான் வேலை செய்யுது சோ இங்க பவரே நம்ம தான் குடுக்கறோம் அதுக்கு உண்டான உயிரே நம்ம தான் குடுக்கறோம் போராடுறது மூலமா அதுக்கு உயிர் குடுக்குறோம் இங்க இருக்கணும் அப்படின்னு தக்க வச்சுக்கணும்னு நினைச்சு போராடினாலும் சரி அதாவது ஒரு இன்பத்தை தக்க வச்சுக்கணும் இது எப்படியாவது நிரந்தரமா புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு போராடினாலும் சரி இல்ல துன்பத்தை எப்படியாவது அப்புறப்படுத்தணும் எப்படியாவது அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைச்சு போராடினாலும் போராட்டம் தான் ரெண்டுமே போராட்டம் தான் சோ அப்படின்ற போராடுறதுனால தான் அந்த உணர்வை திருப்பி திருப்பி நீட்டிக்க வச்சு ஒரு உயிர் கொடுத்து திருப்பி திருப்பியும் புதுப்பிச்சுட்டே இருக்கும் சோ இந்த போராட்டத்தை நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அதுவே தானா அந்த பவர் எல்லாம் எலக்ட்ரிசிட்டி கட் ஆன மாதிரி கட் ஆகி தானா ஸ்லோவா அது மறைஞ்சு போயிடும் சோ இயற்கையிலேயே அப்படிதான் இருக்கு இட் இஸ் நாட் தட் இப்ப வந்து நான் சொல்றேன் அப்படின்றதுக்காக நீங்க நம்பணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது நீங்க நீங்க சும்மா ஏதோ ஒரு எண்ணம் விட்டு பாருங்க விட்டு பாத்தீங்கன்னா தானா மறைஞ்சிடும் அது வரக்கூடாது இல்ல வரணும்ட்டு எப்போ ஒரு கருத்து வச்சு போராடுறோமோ அப்பதான் அது நீடிக்கவே செய்யும் சோ so, வருத்தமோ கவலையோ துக்கமோ எதுவா இருந்தாலுமே நீங்க அது வந்தா வந்துட்டு போகுது அப்படின்ட்டு ஃப்ரீடம் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா எதுவுமே பண்ணாம போராடாம விட்டுட்டோம் அப்படின்னாவே அது தானா மறைஞ்சு போயிடுது சோ இயற்கையிலயே அப்படிதான் இருக்கு இதுல நம்ம வந்து தனியா இதுக்கு வந்து எனக்கு மட்டும் அப்படி இருக்கு இது ஸ்பெஷல் இவங்களை நீங்க அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் வேணும் ஸ்பெஷல் டேலண்ட் வேணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது இயற்கையாகவே அப்படிதான் இருக்கு இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்டே அப்படிதான் இருக்கு குழந்தைங்க வந்து ஏதோ ஒரு உணர்வு வந்தனா கூட அந்த அடுத்த அந்த நேரத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நிமிஷமே அதை மறந்து அடுத்த உணர்வுக்கு போயிடுவாங்க இப்போ ஒரு நிமிஷம் வந்து அழுதுகிட்டே ஏதோ ரொம்ப கோவமாக கூட இருக்கலாம் அதை அடிச்சுட்டு இன்னொரு இதை கொடுத்தீங்கன்னா ஒரு பொம்மையை கொடுத்தீங்கன்னா அதை மறந்துட்டு டோட்டலாக அடுத்த நிமிஷமே கம்ப்ளீட்லி ஒரு சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாங்க ஸோ அந்த மாதிரி எந்த உணர்வுமே அவங்க பிடிச்சி வச்சுக்கிறது கிடையாது ஸோ நம்மளா பிடிவாதமா பிடிச்சி வச்சுக்கும் தான் பிரச்சனையே கிரியேட் ஆகுது ஸோ அந்த இப்ப நம்ம இதை புரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளும் ஆக்சுவலா அகத்துல அகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தையோட தான் நம்ம அடையிறோம் அந்த குழந்தையோட தான் நம்மளும் அதே நிலைக்கு தான் நம்மளும் போறோம் சோ அதை புரிச்சு வச்சுக்க தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சோ இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து ஒரு கருத்தா எடுத்துக்காம இதை நம்மளுக்குள்ள நம்மளே செக் பண்ணி நிஜமாவே இப்படிதான் இருக்கா இந்த மனசு வந்து என் கண்ட்ரோல்ல தான் இருக்கா இந்த எண்ணங்கள் உணர்வுகள்லாம் நான் தான் என்னோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு ஆமாம் என் கட்டுப்பாட்லயே இல்ல இத கட்டுப்படுத்துறதுக்கு என்னோட முயற்சி நான் என்ன முயற்சி பண்ணாலும் என்னோட கட்டுப்பாட்டு ஆஹ் எல்லாம் வராது இந்த முயற்சியெல்லாம் எல்லாம் வீண் வேஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த முயற்சியை கீழே போட்டுட்டோம் அப்படின்னா தானா எல்லாமே தானா தானா இயங்குற ஏக்கமா இது மாறிடும் கம்ப்ளீட்டா எப்படி உடம்புல எப்படி மூச்சு காற்று எப்படி தானா எங்குதோ அந்த மாதிரி இந்த மனசுமே வந்து எண்ணம் உணர்வு தானா தோன்றி தானா மறைகிற விஷயங்கள் தான் சோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் இந்த தடங்களே வருது இந்த போராட்டமே கிரியேட் ஆகுது இந்த தானா இயங்குற இயக்கம் இந்த தானா ஓடி தோன்றி மறையிற இந்த இயக்கத்தை தான் நம்ம பிரவாகம் அப்படின்னு சொல்றோம் எப்படி ஒரு ஆறு மாதிரி ஃப்ரீயா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயமா ஆயிடும் அதுக்கப்புறம் எதுவுமே நம்மளுக்கு வந்து ஆஹ் அதை ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தாது நம்மளுக்கு அது ஒரு பிரச்சனையாவே தெரியாது ஸோ இத ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பாக்கணும் அப்படின்னா இப்போ நம்மளா நிறைய கட்டுப்பாட்டுகள் நம்மளா வந்து நிறைய கருத்தெல்லாம் வச்சு முரண்பட்டுட்டே இருந்தோம்னா தான் அந்த தண்ணி வந்து எப்படி ஃப்ரீயா ஃப்ளோ ஆகாம தடுத்து நிக்கிற மாதிரி அந்த ஒரு நம்மளுக்கு உண்டான நம்மளுக்கு வர உணர்வுகளும் ஃப்ரீயா நம்ம விட்டு போகாது ஸோ நம்மளுடைய தங்கி அந்த போராட்டத்தோட இருக்கிறதுனால அப்படி ஆகுது ஸோ இதையே வந்து ஃப்ரீயா நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சு ஃப்ரீயா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம எண்ணம் எல்லாமே உணர்வுகள் எல்லாமே அதுக்கப்புறம் ஒரு உள்ள டீல் பண்ண வேண்டிய பிரச்சனையே அவசியமே இல்லை அப்படின்னு நம்மளுக்கே புரிஞ்சிடும் ஸோ ஸோ உள்ள டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம நைன்டி பர்சன்ட் ஆஃப் எனர்ஜி கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம வெளிப்புற செயல்ல இன்னும் பெட்டரா இன்னும் எஃபெக்டிவா எப்படி பண்ணணுமோ அப்படி நம்ம வெளிப்புற செயல்ல நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெளிப்புற செயல்ல வெற்றியடைய வாய்ப்பு இன்னும் நிறையவே இருக்கு அதுக்காக வந்து இதை புரிஞ்சுக்கிட்டா வெளிப்புற செயல் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அது வந்து அந்த செயலுக்கு உண்டான தகுதி திறமை என்ன என்ன இருக்கோ உண்டான வெற்றி உங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு மெயின் பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு புரிதலுக்கு முன்னாடி வந்து நம்ம உள்ளே ஸ்டக் ஆயிருக்கும் நம்ம இல்ல இங்க டீல் பண்றதே பெரிய பிரச்சனையா இருக்கும் பெரும்பாடா இருக்கும் சோ அந்த இதுல இருந்து ரிலீஸ் ஆகி ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னாவே வெளியில வந்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸை வந்து வெளியில கவன செயலில் கவனத்தை செலுத்தி செயலை இன்னும் பெட்டராக செய்ய முடியும் அதுதான் வந்து இதோட பெனிஃபிட்டே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்ணி ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு நம்ம ஒரு கை வச்சிங்கன்னா ஒரு சுழல் மாதிரி ஒரு ரிப்பிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ அதுதான் அந்த ரிப்பிள்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பிடிக்காத எண்ணங்கள் தேவையற்ற எண்ணங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க தேவையற்ற எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே ஸோ இதை நிறுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் நீங்க கை வச்சு என்னதான் பண்ணீங்கனாலும் சரி நீங்க எவ்வளவு நேரம் நீங்க நாள் கணக்கா வருஷ கணக்கா உட்காந்து கை வச்சு நிறுத்தணும்னு சொல்லி அதை சுத்திக்கிட்டே இருந்தாலும் சரி இல்லை என்ன பண்ணாலுமே அது நிக்கவே நிக்காது சோ ஒரே ஒரு சொல்யூஷன் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தானா சுதந்திரம் கொடுப்பது மட்டும்தான் நீங்க எதுவுமே பண்ணாம கை எடுத்துட்டீங்க அப்படின்னா அது தானா அந்த சுழல் வந்து கொஞ்ச நேரத்துல கம்மியாயி தானா நின்றோம் தானா அது செட்டில் ஆயிடும் சோ நம்மளோட மனசுல வர எண்ணங்களும் உணர்வுகளும் இதே மாதிரிதான் இருக்கு நீங்க எதையாவது பண்ணணும் இப்படி இருக்க இப்படி இருக்கணும்ன்ற முத்திரை குத்திட்டோம் இது வந்து தப்பு இது சரி அப்படின்னு முத்திரை குத்திட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அதை நோக்கி நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரின்னா ஓ அப்ப அதை புடிச்சு வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு இன்ஸ்டிங்ட் மாதிரி இது சரி இதுதான் சரியான அஹ் மனநிலை அப்படின்னு நம்ம ஒரு முத்திரை குத்தி இதுதான் வந்து இந்த உணர்வுதான் சரியான உணர்வு அப்படின்ட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை புடிச்சு வச்சுக்கணும் தக்க வச்சுக்கணும்ன்ற ஒரு முயற்சியில இறங்கி போராட ஆரம்பிச்சிருவோம் இல்ல இது சரியான உணர்வே கிடையாது எனக்கு இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கு எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும் இந்த மாதிரி ஒரு கேவலமான உணர்வு எனக்கு வரலாமா அப்படின்னு நினைச்சி அது முத்திரை குத்தி இது தப்பு இது தப்பான உணர்வு அப்படின்னு நினைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதை அப்புறப்படுத்தணும் எப்படியாவது அதுல இருந்து விடுபடணும்ன்ற ஒரு முயற்சி ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ எந்த பேர்ல நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னாவே முயற்சியெல்லாம் இந்த தண்ணியை கலக்கிற மாதிரி விஷயங்கள் தான் என்ன முயற்சி செஞ்சாலும் சரி தலைகீழ நின்னாலும் சரி அந்த இன்னும் அந்த ரிப்புல்ஸ் அந்த அலைய நிறுத்தவே முடியாது எப்ப நிறுத்த முடியும் அப்படின்னா முயற்சியை கைவிடும் போதுதான் கம்ப்ளீட்டா சுதந்திரம் கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த அலை வந்து தானா அடங்க ஆரம்பிச்சிடும் தானா செட்டில் ஆகி ஒரு பேலன்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாமே ஒரு தானா சீரமையா அதுவே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சீரமைக்கு தானாவே சீரமைக்க ஆரம்பிச்சிடும் சோ அதுதான் வந்து நம்ம இங்க பண்ற நம்ம பிரச்சனையே வந்து ஏன் கிரியேட் ஆகுது அப்படின்னா நம்மளா போராடுறதுனால தான் இருக்கிற பிரச்சனையை இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி காம்ப்ளெக்ஸாக கிரியேட் ஆக்கிட்டு வரோம் ஸோ எப்போ அதுக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்துட்டோமோ அதுவே செட்டில் ஆயிடும் முழு சுதந்திரம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்ப கையில ஏதோ ஒண்ணு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து அது ரொம்ப ஒரு விலையோர்ந்த பொருள் ஏதோ ஒரு தங்கம் ஆஹ் ஏன்னோ கோல்டு டைமண்ட் அந்த மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை கீழே போட்டிருங்க அது வேஸ்ட் அப்படின்னா நம்ம கீழே போடவே மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து நம்ம வந்து அது ரொம்ப ஒரு காஸ்ட்லி ப்ரீஷியஸ் ஐட்டம் ரொம்ப விலையோர்ந்த பொருள் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அதை கீழே எவ்வளவு டெய்லி கத்துனாலும் சரி டெய்லி நூறு ரூபாய் சொன்னாலும் அதை கீழே போட முடியாது நீங்க போட மாட்டோம் ஆனா அதுவே வந்து அது வந்து வேஸ்ட் அது ஏதோ ஒரு குப்பையதான் கையில ஏதோ கல்லுதான் வச்சிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு குப்பையைதான் கையில வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யாருமே சொல்ல தேவையில்லை அதுக்கப்புறம் நம்மளா கீழே போட்டுருவோம் இது தேவையில்லாத வேஸ்ட கையில வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சிடும் சோ அதே மாதிரி நம்ம முயற்சி எப்போ வரைக்கும் தொடரும் அப்படின்னா ஏதோ ஒரு முயற்சி பண்ணி எப்படியோ பண்ணி இந்த பயிற்சி பண்ணி அந்த பயிற்சி பண்ணி இந்த யோகா பண்றதோ இந்த தியானம் பண்றதோ எப்படியோ பண்ணி மனசை வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் இவ்வளவு கவலை இவ்வளோ குழப்பத்தை விட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் குறைச்சிக்கிறேன் ஒரு பிப்டி பர்சன்ட் குறைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஃபுல்லா குறை காட்டாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு சொல்யூஷன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு போராடிட்டே இருப்போம் அதாவது எது வரைக்கும் போராடும் அப்படின்னா என்னால பண்ணி இந்த மனசை சீரமைச்சிட முடியும் நான் ஏதோ முயற்சி பண்ணி இந்த மனசை சீரமைச்சிட முடியும்ன்ற அந்த ஒரு முயற்சி அது வரைக்கும் தான் முயற்சி தொடர முடியும் எப்ப வந்து நீங்க என்ன பண்ணாலுமே சரி இந்த மனசை என்னால சீரமைக்க முடியாது இந்த இடத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது இந்த உணர்வுகள் எண்ணங்களை என்னால எதுவுமே பண்ண முடியாது அந்த பொறுப்பை நான் தலைமேல சுமக்கிறது வேஸ்ட்டு ஸோ இத ஒரு இந்த வேலையை நான் என்னோட தலைமையில இந்த பாரத்தை என்னோட தலைமேல போட்டுக்கிறது வேஸ்ட்டு வீண் முயற்சி தான் அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம முயற்சியை கீழே விட்டுருவோம் ஸோ நம்ம பண்ண வேண்டியது வந்து இதை புரிஞ்சிக்க வேண்டியதுதான் நீங்க வந்து மனசை இந்த முயற்சியை கீழே போடுறதுன்றது அதுவுமே ஒரு ஒரு ஆக்ஷனா செயலா செய்ய முடியாது ஏன்னா முயற்சியை கீழே போடுறது ஒரு செயலா செஞ்சோம் அப்படின்னா திருப்பியும் அதுவும் ஒரு ஒரு முயற்சி ஆயிடும் ஏன்னா முயற்சி இல்லாத ஒரு நிலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு முயற்சி பண்ற ஒரு நிலை எனக்கு பிடிக்கல இப்படிதான் என்னோட மனசு ஒர்க் பண்ணும் அப்படின்னு திருப்பியும் அதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடும் சோ அதனால இந்த வார்த்தையை வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும் சோ முயற்சின்ற விடணுன்றதும் அதை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி எல்லாம் வீண் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம முயற்சி செய்ய மாட்டோம் இப்போ வந்து இப்போ எங்க வீட்டுல இப்போ எங்க வீட்டுல வந்து காலிங் பில் அடிக்கிறாங்க யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்னா நான் போய் ரிசீவ் பண்ணும் யாருன்னு பாக்கணும் யார் விசிட்டர் அப்படின்னு பாக்கணும் இதே எங்க வீட்டுல அடிக்கிற பக்கத்து வீட்டுல காலிங் பில் அடிக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நான் போய் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது நான் போய் எனக்கு எந்த வேலையுமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லையா சோ இதே மாதிரி இந்த மனசு எண்ணங்கள் சம் எண்ணங்கள் உணர்வுகள் சம்பந்தமா என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல மேல நான் கையே வைக்க மாட்டேன் அது மேல போராட்டமே இருக்காது ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கை வச்சாலும் வைக்காட்டாலும் அதுவா தோன்றுறது அதுவா மறைஞ்சும் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னாவே அதுக்கப்புறம் அது முழு சுந்தரம் நம்மளா கொடுத்துருவோம் நம்மளா முயற்சியை ஸ்டாப் பண்ணிடுவோம் ஸோ அந்த ஒரு புரிதல் அந்த ஒரு முடிவுக்கு நீங்களேதான் கண்டுபிடிச்சு அந்த முடிவுக்கு வரணும் அது வந்து நம்மளா அந்த முடிவுக்கு வந்தாதான் அதோட வேலை அது கரெக்டாக வேலை செய்யும் அதர்வைஸ் நீங்க கருத்தாக கருத்தா இருந்தால் ஒரு மேலோட்டமா ஒரு மேலோட்டமான புரிதல் மட்டுமே இருக்கும் அதனால நான் உங்களுக்கு என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா இதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக ஆஹ் இப்போ நம்ம பார்த்ததுலயும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம் நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்தாலுமே ஆஹ் அதுக்கப்புறம் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க டீடைல் அதை பத்தி யோசிச்சு கொஞ்சம் இந்த புக்ஸ் படிக்கணும் இல்லை வீடியோ திரும்ப திரும்ப பார்க்கணும்னாலும் பாத்துக்கலாம் ஸோ மனசு நிஜமாவே நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கா அப்ப கட்டுப்பாட்டுல இருந்தா நான் என்னோட எனக்கு பிடிச்ச உணர்வுகள் எனக்கு பிடிச்ச எண்ணங்கள் நான் கொண்டு வர முடிஞ்சுமே ஸோ அப்படிதான் இருக்கா இல்லையா அப்படின்னு கிளியரா தெரிஞ்சுக்கணும் இல்லை திங்கிங் அண்ட் செயலை கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல திங்க் பண்றது நானா விரும்பி திங்க் பண்றது அஹ் அதுக்கப்புறம் செயல் இந்த செயல் செய்யணும்னு திங்க் பண்றதுனால வர எண்ணங்களும் அந்த சூழ்நிலைக்கு உண்டான எண்ணங்கள் அவ்வளவுதான் இத திங்க் பண்றதுனால அந்த எண்ணங்கள் வருதுன்றது அது திங்கிங் சம்மந்தமான திங்கிங்னால உருவாகிற எண்ணங்கள் சோ மத்தபடி இது நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமே ஸோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்ப வந்து இந்த பொறுப்பை நம்ம சுமந்திருக்கிறதுனால நம்ம வெளியில செயல கிளியரா செய்ய முடியாது அதாவது இது படத்துல பாத்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு வெயிட்டை தூக்கிட்டே நீங்க ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா செய்ய முடியாது ஏன்னா அந்த வெயிட்டே நம்மளை பிடிச்சிட்டு இருக்கும் நம்ம வேலை செய்ய சரியா வேலை செய்ய கூடாது ஸோ அதே மாதிரி இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் மனசுல இருக்கிற பிரச்சனையே நம்ம டீல் பண்றதே பெரிய பிரச்சனையா இருந்ததுன்னா நம்ம வெளியில செயல சரியா கவனிக்கவும் முடியாது சரியா செயல்படவும் முடியாது பட் அதே இதை புரிஞ்சுக்கிட்டோம் இந்த இந்த மனசு சம்பந்தமான விஷயத்துக்கு நம்ம போராடவே தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ ஆயிடும் இந்த எமோஷன் சம்பந்தமா எந்த வேலையுமே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் எந்த முயற்சியுமே கிடையாது நாளைல இருந்து இதை புரிஞ்சதுக்கு அப்புறமே இம்மீடியட்டா எந்த பொறுப்புமே எனக்கு கிடையாது நான் இந்த பொறுப்பு என்னோட தலைமையில தூக்கி வச்சுக்க தேவையில்லை அப்படின்னு புரிச்சுக்கிட்டேன்னா அப்புறம் ஃப்ரீ இந்த இதை சீர்படுத்தல இத சீரமைக்கிற பொறுப்பே எனக்கு கிடையாது மனசை வந்து நிம்மதியா வச்சுக்கணும் அமைதியா வச்சுக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும் கவலை இல்லாம வச்சுக்கணும் இந்த அப்படின்லாம் தேவையில்லாம இப்ப மனசு எப்படி இருக்கோ கவலையோடும் எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் சரி எவ்வளவு கேவலமா இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற மனசு இப்போ இருக்கிற மனநிலை எப்படி இருக்கோ அப்படியேதான் இருக்கும் அதுல வந்து நம்ம பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது அதுல நம்ம கை வைக்கிறதுனால தான் இன்னும் போராட்டம் அதிகமாகுது இன்னும் வந்து இந்த சுழற்சி எப்படி அந்த தண்ணி இதுல சொன்னோம் இல்லையா சுழற்சி அதிகமாயிட்டே இருக்கு அதை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கை எடுத்துட்டோம் அப்படின்னா தானா ஒரு இதுக்கு செட்டில்மெண்ட்க்கு வந்துடும் தானா ஒரு பேலன்ஸ்க்கு வந்துடும் அப்படியே இருக்கும்ன்ற அர்த்தம் கிடையாது அந்த சுழல் அப்படியே இருக்கும்ன்றது கிடையாது எப்படி அந்த சுழல் வந்து தானா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருதோ அந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள் கவலை துக்கம் எதுவா இருந்தாலுமே தானா மறைஞ்சி போறதுக்கு அனுமதி அனுமதி கொடுத்துருவோம் எப்போ அதை பிடிச்சி போராடுறோமோ அப்போதான் வந்து நம்மளே அதுக்கு ஒரு இடையூறா இருந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த ஃப்ளோவையே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம் அதை அலோவ் பண்ணிட்டீங்கன்னாவே ஃப்ரீயா ஃப்ளோ ஆகிடும் அதுக்கப்புறம் கவலை வருத்தம் கூட உங்களுக்கு நிக்கவே நிற்காது எல்லாமே ஃப்ரீயா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு செயலுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் இப்போ இதுவே வந்து ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி இப்போ வந்து பஃபேல எப்படி இந்த சாப்பாடு இந்த ஐட்டம் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ஐட்டம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிக்காத ஐட்டம் முடிச்சு நான் தள்ளி விடணுன்ற அவசியமே கிடையாது பிடிக்காத ஐட்டம் ஏன் வச்சிருக்கீங்க அதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லணுன்ற அவசியம்லாம் கிடையாது எனக்கு எந்த ஐட்டம் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் மிச்ச ஐட்டம் நான் தொடலை அப்படின்னாவே அதை யூஸ் பண்ண வேணாம்னா அது அது பாட்டி எடுத்துன்னு போயிட்டு போறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மனசில் வர எண்ணங்கள் உணவுகளும் நம்ம ஒன்னா எடுத்து டீல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது தோட்டலா உள்ள ஒன்னும் பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு நம்ம செயல்ல போக்கஸ் பண்ணவே போதும் அந்த செயலுக்கு உண்டான தாட்ஸ் எண்ணங்கள் உணர்வுகள் தானா வரும் அதை எடுத்து செயலுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் நம்மளுக்கு விருப்பம் இருந்ததுன்னா செயல டீல் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு தானா அந்த உணர்வுகளும் எண்ணங்களும் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு அது ஒரு டிரைவர் ஒரு தூண்டுதலாக இருக்கும் அந்த செயல் செய்யறதுக்கு மற்றபடி இந்த மனசுல இருக்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு ஒரு உணர்வையும் நம்ம டீல் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ற புரிதல் அந்த முடிவுக்கு நீங்களே வர முடியுது அப்படின்னா சோ சைக்கலாஜிக்கல் ஃப்ரீடம் இல்லாததான் நம்ம வந்து பிரவாகம் இல்ல விடுதலை எப்படி வேணா சொல்லலாம் எந்த பேர் வேணா கொடுக்கலாம் சோ அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல அகம்ன்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு மட்டுமே தெரிகிற விஷயங்கள் எனக்கு மட்டுமே எனக்குள்ள நடக்கிற விஷயங்கள்ல தான் நம்ம அகம் ஸோ அகத்தை தான் நம்ம டீல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றோம் எனக்குள்ள நடக்கிற உணர்வுகள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எப்படி வேணா சொல்லிக்கோங்க எனக்குள்ள நடக்கிற விஷயங்கள்ல வந்து நான் டீல் பண்ண தேவையில்லை டீல் பண்றதுதான் வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணுது அப்படின்னு தான் புடிச்சிக்கணும் புறம் புறம் வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ற விஷயங்கள் நான் ரியாக்ட் பண்றது நான் ஒரு செயலை செய்யறது மத்தவங்கிட்ட பேசுறது இதெல்லாமே புறம் ஸோ அதை வந்து நம்ம அறிவை வச்சு தான் டீல் பண்ணி ஆகணும் அதை வந்து ஃப்ரீயாக விட்டுற முடியாது எப்படி வேணால் நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்க முடியாது அங்கே வந்து இந்த சூழ்நிலைக்கு இதுதான் சரி இது தப்பு அப்படின்ட்டு அதுக்குண்டான தர்ம நியாயப்படி அந்த சொசைட்டியில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணனாதான் அந்த இடத்துல புறத்தில் நம்ம கரெக்டாக செய்ய முடியும் ஸோ அகத்துல தான் வந்து நம்ம எதுவுமே தேவையில்லாமல் முழு சுதந்திரம் கொடுக்கணும் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும் புறத்தில் வந்து நம்மளாதான் செயல்பட்டு தான் அந்த செயலை செஞ்சால் தான் வெற்றி அடைய முடியும் ஸோ அகத்துல வந்து எதுவுமே செய்ய தேவையில்லைன்றது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு தோல்வி அதில் வந்து தோல்வி தான் இலக்கு தோல்வி தான் எங்கள் டார்கெட்டே அதாவது என்னால் எதுவும் செய்ய முடியாது அகத்துல அகத்தை பொறுத்த வரைக்கும் உணர்வுகள் எண்ணங்கள் சம்பந்தமா என்னால எதுவுமே செய்ய முடியாது அதை நிறுத்தணுனாலும் நிறுத்த முடியாது வரவைக்கனாலும் வர வைக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அதாவது அந்த தோல்வி தான் தோல்வியை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவீங்க அதை இயக்கத்துக்கு ஃப்ரீயா அதுவா போகும் தானா தோன்றி தானா மறைய ஆரம்பிச்சிடணும் எப்படி நம்ம ரத்த ஓட்டம் பிரீத்திங் நடக்குதோ இந்த அக உணர்வுகள் அக சம்பந்தமா நம்ம எதுவும் செய்ய தேவையில்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் புறம்பு சம்பந்தமா நம்ம அறிவை யூஸ் பண்ணி நம்மளுக்கு நம்ம விருப்பம் போல செயல்பட்டுக்க முடியும் அப்படின்றதான் இந்த இந்த கான்செப்டோட நம்ம தீர்வாக சொல்றோம் சோ இப்போ இது சம்பந்தமா ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க ஹேண்ட்ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம் நம்ம அதை பத்தி பேசலாம்

எப்போ வந்து அது தான் அது வேஸ்ட் நீங்க கையில வச்சிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு உங்களுக்கே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னு அதுக்கப்புறம் நான் சொல்லவே தேவையில்லை நீங்களே கீழே போட்டுருவோம் சோ அந்த மாதிரி முயற்சி எப்போ கீழே போடுவீங்க எப்போ கையை எடுப்பீங்கன்னா கையை ஏதோ பண்ணி நம்ம சரி பண்ணிடலாம் எதையோ பண்ணி நான் மனசுல எதையோ பண்ண போறேன் ஜபம் பண்ண போறேன் தியானம் பண்ண போறேன் என்னவோ பயிற்சி என்ன உலகத்துல இருக்கிற எல்லா பயிற்சியும் கொண்டு வாங்க எல்லா பயிற்சியும் செஞ்சு ஏதோ பண்ணி நான் மனசை சீரமைச்சிருவேன் மனசை வந்து என்னோட கட்டுப்பாட்டுல நான் நினைக்கிற மாதிரி நிம்மதியோ ஆனந்தமோ வர வச்சிருவேன் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் போராடிட்டே தான் இருப்போம் எப்போ அந்த முயற்சி வீண் என்ன முயற்சி போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எப்போ புரிஞ்சுக்கிறமோ அப்படிதான் இயற்கை இயற்கையே இப்படிதான் இருக்கு இயக்கமே இப்படிதான் இருக்கு இட் இஸ் நாட் தட் ஏதோ நான் சொல்றேன்க்காக நீங்க பண்ணுன்ற அவசியமே இல்லை சயின்ஸ் அறிவியலாவே இப்படிதான் இருக்கு இயற்கையே நீங்க சும்மா விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சும்மா ஒண்ணும் பண்ணாமல் விட்டீங்கன்னா தானா நகர்ந்து போயிடும் போய்டும் ஒரு எப்படி ஒரு எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஐயா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ கடை மார்க்கெட் ரோட்ல வந்து எவ்வளோ பொருட்கள் போயிட்டே இருக்கும் காய்கறி விற்குமாம பழம் விற்பாங்க வேற ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பொருள் விற்பாங்க என்னென்னமோ விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும் அது எனக்கு வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் நான் போய் அதை அவரை கூப்பிட்டு நான் வாங்கிக்கலாம் இப்ப வேணாம் அப்படின்னா நான் எதுவும் சொல்ல தேவையில்லை நீ போக போகலாம் சொல்ல தேவையில்லை நான் வேணாம்னு சொன்னா அவங்களா போயிடுவாங்க எனக்கு வேணா நான் எதுவும் வேணும்னு சொன்னாதான் நான் அதை எடுத்து போய் யூஸ் பண்ணிக்கணுமே தவிர நான் எதுவுமே சொல்லனாவே அதுவே தானா மறைஞ்சிடும் சோ அதே மாதிரிதான் எண்ணங்கள் உணவுகளும் போயிட்டு இருக்கு எனக்கு இந்த எண்ணம் வேணும் செயலுக்கு செய்யறதுக்காக ஏதோ ஒரு செயலுக்காக இந்த எண்ணத்தை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஊருக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு லீவ் ஊருக்கு போனோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணத்தை எடுத்து யூஸ் பண்ணி ஓகே எப்படி ஊருக்கு போகலாம் எத்தனை மணிக்கு போகலாம் எப்படி போலாம் அப்படின்னு யோசிச்சு செயல்படுத்தணும்னா படுத்துக்கலாம் இல்ல சும்மா ஏதோ வருது ஊருக்கு போகணும்னு ஏதோ ஒரு எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு விட்டுட்டோம் அப்படின்னாவே தானா மறைஞ்சி போயிடும் ஸோ அப்படிதான் இருக்கு எண்ணங்கள் உணர்வுகள்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கு ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு பொருள் மாதிரி அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு நம்மளுக்கு தேவையில்லை தேவையின்னு நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாவே போதும் ஓகே அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் வணக்கம் சார் ஆ வணக்கம் சார் சார் நம்மளோட எல்லா செயலையுமே திங்க் அப்புறம் ஆக்ஷன்ல வரும் முதல்ல தாட் வந்த தான் திங்க் வந்து அப்புறம் தான் ஆக்ஷன் ஆகும் தாட் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாதுல ஏதோ ஒரு செயல் செய்யுங்கனாலும் இனிஷியலா அதை பத்தின ஒரு தாட் வந்துதான் ஆகணும் சும்மா ஒரு காஃபி குடிக்கணும்னாலும் இப்போ காஃபி குடிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு தாட் காஃபி சம்மந்தமான ஏதோ ஒரு தாட் வருது அதுக்கப்புறம் குடிக்கலாமா வேணாமா இப்ப டைம் ஆயிடுச்சு ஓகே இப்ப சாப்பிட்ற நேரம் குடிக்கணும் வேணாம் இல்ல ஏதோ ஒரு டிசைட் பண்ணி நம்ம குடிக்கலாமா வேணாமா முடிவு பண்றோம் சோ தாட்டு திங்கிங் ஆக்ஷன் அப்படிதான் வருது எல்லாமே அப்படிதான் வருது நம்ம டே டே பை டே ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாமே தாட்டாய் திங்காய் அப்படிதான் ஆக்சன் வருது சார் ஆமா தாட்டா வந்ததுக்கு அப்புறம் தானே ஆமா மனசு இல்லாம நீங்க எந்த வேலையுமே செய்ய முடியாதுல மனசு லைக்காம இப்போ இந்த மீட்டிங் அட்டன் பண்ணீங்கனாலும் இந்த மனசு இங்க இதோட லைச்சு இதை அட்டன் பண்ணவே முடியும் சோ பண்ணும்னு ஒரு தாட் ஓகே மீட்டிங் நம்ம ஜாயின் பண்ணலாம் ஒரு தாட் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் 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 வந்தது ஒரு தாட்டா வந்தது அதுக்கப்புறம் ஆமா இல்ல ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணா நம்மளுக்கு இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஓகே பரவாயில்ல நம்மளுக்கு மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பிளான் பண்றீங்க ஓகே அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்கறீங்க வாட்ஸ்அப்ல அதுதான் சோ தாட் திங்கிங் ஆக்ஷன் நடக்கத்தான் செய்யும் எந்த சின்ன ஆக்ஷன் இருந்தாலும் சரி அந்த தான் நடக்கும் பார்வதி நீங்க பண்ணிட்டு பேசலாம் சொல்றது இன்னைக்கு பண்ணு இன்னைக்கு யோகா பண்ணு அப்படின்னு ஆனா அந்த மனசு வந்து கட்டாய்ந்து கொஞ்ச நேரம் தூங்கு இப்ப என்ன நாளைக்கு பண்ணிக்கலாம் சாயங்காலம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த தான் எப்போதுமே பிரெயினுக்கு எப்பவுமே சாதகமா இந்த மனசு இருக்கிறதே இல்ல ஆமா இது நான் நிறைய விஷயங்கள்ல பிராக்டிக்கலா அனுபவிச்சிருக்கேன் பிரெயின் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் மனசு சொல்றது மனசுக்கு ஆப்போசிட்டா தான் பிரெயின் சொல்றது இந்த முரண்பாடை எப்படி சரி பண்றது

அந்த பிரெயின் பிரகாரம் போகணும்னா நம்ம மனசு உடன்பாடே பண்ண மாட்டேங்கிறது அந்த மனசு உடன்பாடு பண்ணலன்னா உடம்பு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது ஓகே வெறும் பிரெயின் சொல்றதுனால உடம்பு ஒத்துழைக்காது மனசு சொன்னா மட்டும்தான் உடம்பு ஒத்துழைக்கிறது இந்த கோஆர்டினேஷன் எப்படி கொண்டு ஓகே இதுல வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு மனசு வந்து நீங்க பிரெயின் சொல்ற மாதிரி கேட்காது அது அப்படி அப்படி இருந்துட்டாதான் நம்ம நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி அதுதான் இல்ல அப்படின்னு தானே இத்தனை நேரம் பார்த்தோம் இல்லையா மனசு வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கிறது கிடையாது நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னது வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் எக்ஸசைஸ் பண்ணணும் ஃபுல்லா டெய்லி ஒன் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா மனசுல வந்து இன்ட்ரஸ்ட் வரல அதுக்கு உண்டான ஆர்வம் வரல அப்படின்னா அந்த ஆர்வத்தை நம்ம உருவாக்க முடியாது நம்ம கிரியேட் பண்றது கிடையாது நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியே அடுத்த த்ரீ மந்த்ஸ்க்கு இந்த டெய்லி காத்தால ஆறு மணிக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடணும் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிடலாமே அப்படி இல்லைன்னு தான பிரச்சனையே நேரம் பார்த்தோம் மனசு வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது நம்ம அதை ஒண்ணுமே டீல் பண்ணி நீங்க என்னதான் தலைகீழா நின்னாலும் நீங்க என்ன பேரை கொண்டு வந்தாலும் சரி அது உள்ள ஒண்ணும் பண்ண முடியாது அதை வந்து கிளியரா புரிஞ்சிக்கணும் அதை வந்து கிளியரா முடிச்சுக்க வேண்டிதான் அங்க வந்து நம்ம இந்த உணர்வை தான் உருவாக்கணும் இந்த உணர்வு தான் வரணும் நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டேன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் வரணும் அப்படிலாம் அத கிட்ட போய் கட்டளையிட முடியாது அது வந்து கிட்டத்தட்ட ஒண்ணு வந்து பைத்தியக்காரன்னு பைத்தியகாரன்னு வச்சுக்கலாம் இல்ல அதை ஒரு குழந்தைன்னு வச்சுக்கலாம் மனசு வந்து ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப அதை வந்து நீங்க அதுக்கு போய் புரிய வைக்கலாம் முடியாது அது என்ன வருதோ அது உணர்வை வந்து அப்படியே பிரதிபலிக்குது வெளியில சூழ்நிலை என்ன இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு உங்க இயல்புக்கு ஏத்த மாதிரி என்ன எண்ணம் வரணும் என்ன உணர்வு வரணும் அதை ஜஸ்ட் பிரதிபலிக்குது கண்ணாடி மாதிரி அவ்வளோதான் அந்த கண்ணாடி முன்னாடி என்ன போய் வைக்கிறீங்களோ அதை பிரதிபலிக்கும் ஒரு நல்லா அழகான ஒரு டெக்கரேட் பண்ண பொருள் வச்சிங்கன்னா அந்த மாதிரி பிரதிபலிக்கும் நல்லா பாசிட்டிவா அழகா தெரியற விஷயங்கள் இல்லை ரொம்ப அழுக்கான ஒரு விஷயங்கள் ரொம்ப தூசியமா குப்பையமா இருக்கிற ஒரு விஷயம் அது முன்னாடி எடுத்து போய் வச்சிங்கன்னா அதை தான் காமிக்கும் ஸோ மனசோட வேலை இதுதான் மனசுக்கு என்ன அந்த சூழ்நிலை என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் அதை வந்து நம்ம மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது சோ நம்ம நம்ம வந்து இதை மாத்தவே முடியாது அதை வந்து கிளியரா அதுக்கு புல் ஸ்டாப் வைக்க வேண்டிதான் நீங்க என்ன பண்ணாலும் மாத்த முடியாதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மாத்த முடியறது எல்லாமே செயல் மட்டும் தான் நம்ம வந்து மனசு கிட்ட வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து அதுக்கு வந்து

ஃபோகஸ் பண்ண ஆரம்பிச்சாவே கொஞ்சம் கொஞ்சமா தானா இமிரிட்டா உடனே நாளையில இருந்து சுவிட்ச் போட்ட மாதிரி மாறும்னு சொல்ல வரல ஏன்னா அது வந்து பழக்கத்தினால அப்படியே இருக்கும் சோ நம்ம கவனம் வந்து மனசு என்ன சொல்லுது அது இங்க இன்ட்ரஸ்ட் இருக்கா இல்லையா இங்க ஆர்வம் இருக்கா இல்லையா இது வந்து ஒத்துருக்கைதா இல்லையா அப்படியே நம்ம கவனம் ஃபுல்லா இங்க பாத்துட்டு இருக்கோம் இப்போ இங்க பாத்துட்டே இருந்தோம்னா வெளியில என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு கவனம் செலுத்தவே முடியாது இல்லையா நம்ம பார்வை ஃபுல்லா இங்க இருக்கு நம்ம ரோட்ல முன்னாடி போனோம்னா முன்னாடி தான் பாக்கணும் சோ அந்த மாதிரி நம்ம செயலை தான் கவனிக்கணும் இங்க என்ன நடக்குதுன்னு கவனிக்க கவனிக்க கவனிக்கவே திருப்பியும் அது சரியா இருக்கணுன்ற ஒரு உணர்வு தான் நம்ம வச்சுட்டே இருப்போம் ஸோ அதுதான் வந்து திருப்பியும் போராட்டத்துக்கே ஆரம்பமாயிடும் ஸோ நம்ம கவனம் வந்து இங்கே எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு முட்டுட்டு ஸ்ட்ரைட்டாவே செயலுக்கு போயிடணும் இங்கே என்ன பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணுமா எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதா அதுக்கு எப்படி பண்ணலாம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதுக்கு ஆர்வம் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணலாமா நாளைல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்க எல்லாம் வந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போவேன் இல்லை வேற ஏதோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி இப்படிலாம் கிரியேட் பண்ணலான்றது அதை பத்தி தான் நம்மளுடைய சிந்தனை போக்கஸ் எல்லாமே அங்கே இருக்கணும் அதை விட்டுட்டு நம்ம இங்கே திங்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா திருப்பியும் இதை சரி பண்ணுன்ற போராட்டத்திலே இறங்கிடுவோம் ஸோ அது வந்து முயற்சி வந்து முடிவில்லாத முயற்சி மாதிரி ஆயிடும் என்லெஸ் இது மாதிரி ஆயிடும் அது வந்து வேலை இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் மணிகண்டன் சார் நீங்க அன்மீட் பண்ணிட்டு பேசலாம் ஏன் அப்படின்னா வந்து நம்ம நிகழ்கால செயல்கள்ல இருக்கிறது தான் வந்து விடுதலைன்னு சொல்லலாமா ஏன் எப்பவுமே நிகழ்கால செயல்கள்ல இருக்கிறது அப்படின்னா நான் என்னோட சிந்தனைகளை பத்தி நான் யோசிக்க மாட்டேன் சிந்தனைகளுக்கு போய் அந்த சிந்தனைகளை பிடிக்க மாட்டேன் ஆஹ் இப்ப நான் என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து அப்படி எடுத்துக்கலாமா ஏன் இது ஒண்ணு ரெண்டாவது வந்து சிந்தனை அப்படிங்கறதே எண்ணம் அப்படிங்கறது உருவாகிறதே வந்து என்னோட இயல்பு என்னோட வெளிப்புற சூழ்நிலை பொறுத்த என்னோட எண்ணங்கள் உருவாகுதா இது ரெண்டு கேள்விங்க ஆமா அதான் ஃபர்ஸ்ட் வந்து இயல்பு வெளிப்புற சூழ்நிலை உங்க பாஸ்ட்ல நடந்துருக்கிற விஷயம் ஏதோ ஒரு இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் கூட இருக்கலாம் இது வந்து மேஜரா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அதனால ஒரு எண்ணமோ உணர்வோ ஏதோ ஒன்று வருது அந்த சூழ்நிலை எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு மிரர் கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுது அவ்வளவுதான் ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷனை போய் நம்ம எதுவும் திருத்தணும் சரி செய்யணுன்ற அவசியமே கிடையாது நம்ம பண்றதெல்லாம் அந்த செயலை மட்டும்தான் இப்ப கண்ணாடி பார்த்துட்டு நம்ம தலையை வாரிக்கலாம் இல்ல ஷேவ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணிக்கலாம் தவிர கண்ணாடி இருக்கிற உட்காந்து அந்த ட்ரெஸ்ஸிங் அங்க உட்காந்து ட்ரெஸ் பண்ண தேவையில்லை அதை மாற்றவே முடியாது அந்த இமேஜை மாற்றவே முடியாது ஸோ அது வந்து அப்படிதான் இருக்கு ஸோ செகண்ட் வந்து நீங்க சொல்றது வந்து நிகழ்காலம் அப்படின்றது நிகழ்காலம் அப்படின்ற வச்சுக்க தேவையில்லை இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதோ ஒரு படித்து ஒரு டாக்டருக்கு படிக்கணும் ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அதை வந்து ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷன் தானே அதுக்கு உண்டான அதுக்குண்டான பயிற்சி என்ன பண்ணணும் ட்ரைனிங் எடுத்துக்கணும் இதுக்கு உண்டான இந்த மாதிரி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த முயற்சியெல்லாம் அந்த மாதிரி ஃபியூச்சர் செயல்ல வந்து நீங்க எதிர்காலத்து கூட பிளான் பண்ணிக்கலாம் அதுக்குண்டான உண்டான பயிற்சி முயற்சிகள் எடுத்து அந்த கோலை அட்டெண்ட் பண்றது எப்படி அட்டன் பண்றது அந்த கோலை எப்படி ரீச் பண்றது அப்படின்ட்டுலாம் நீங்கள் நீங்க யோசிச்சு பிளான் பண்ணிக்கலாம் அகம் சம்பந்தமா எண்ணம் உணர்வுகள் சம்பந்தமா தான் நீங்க சொல்ற மாதிரி நிகழ்காலத்தில் இருக்கணுன்றதும் அகைன் அதுவும் ஒரு முயற்சி முயற்சியா பண்ணக்கூடாது ஏன்னா நார்மலா இருக்கிறதே நிகழ்காலத்துல தான் இருக்கும் நீங்க எதுவுமே பண்ணலன்னா நிகழ்காலத்துல தான் இருக்கும் நம்மளா ஏதாவது பண்ணும்போது தான் அது பாஸ்டுக்கோ ஃபியூச்சருக்கோ போகிறோம் ஸோ அதனால அகம் சம்பந்தமா எதுவுமே பண்ண தேவையில்லை அது பண்ணவும் முடியாது அப்படின்ற புரிதலுக்கு தான் நம்ம வரணும் வந்துட்டோம் அப்படின்னா செயல் மட்டும்தான் இருக்கிறதே செயல் மட்டும்தான் புறம் மட்டும்தான் அதுக்கப்புறம் அகத்தை டீல் பண்ண வேற அவசியமே கிடையாது அப்படி ஒன்று இருக்கிறது கூட மறந்துடலாம்

உனக்கு எவ்வளவு நேரம் வேணா இருந்துட்டு போ இந்த இந்த அகம் சம்பந்தமா டீல் பண்ண வேண்டிய பொறுப்பு என்னோடது கிடையாது இத சரி செய்ய வேண்டி சரியா வச்சுக்கிற பொறுப்பு எனக்கு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இது எப்படி வேணா இருந்துட்டு போட்டுன்ற விட்டுறதுதான் வந்து நம்ம பொறுப்பு பொறுப்புல இருந்து விடுபடுறதுதான் நன்றியா ஆ யூ அப்புறம் ஜோஸ்பின் லதா சார் குட் மார்னிங் குட் மார்னிங் மேடம் எஸ் சார் எனக்கு வந்து நீங்க சொன்னது தாட்ஸ் வந்து தானா வருது தானா மறையுது அப்படின்றீங்க அது ஓகே தான் ஆனா ஒரு நம்ம ஒரு மனுஷன் எடுத்தாலே அவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவோ தாட்ஸ் வருது அவன் எல்லா தாட்ஸுமே இது வரணும் இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தாட்ஸுமே அவன் கண்ட்ரோல் பண்றதே கிடையாது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தாட்ஸ் மட்டும் தான் அவன் ஸ்பெசிபிக்கா பண்றான் இப்போ நல்ல விஷயம்னா அவன் நல்ல விஷயம் மட்டும் தான் எனக்கு வந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிறான் அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயம் வந்தாலும் அது மட்டும் தான் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான் மீதி எல்லா தாட்ஸையும் அவன் ஃப்ரீயா விட்டுருதான் சோ இதோட பாயிண்ட் ஆஃப் வந்து ஏதோ ஒரு காரணத்துனால ஏதோ ஒரு டைம்ல அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் இல்லையா அந்த நடந்திருக்கிறதுனால தானே திருப்பியும் அதே மாதிரி வரும்போது அப்படி ஏதோ கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மனசை போட்டு ரொம்ப குழப்பறதுக்கான டைம் அப்போ வந்து இதை நீ ஃப்ரீயா விட்டுரு டூ டூ டேஸ் இருக்கலாம் டூ மந்த்ஸ் இருக்கலாம் டூ இயர்ஸா இருக்கலாம் நீ சுதந்திரமா விட்டுரு அப்படின்னு சொல்லும் அவங்களுக்கு வந்து அது ஒரு வெறுப்பு தட்டி எப்படி சொல்ல ஒரு சூசிடியல் தாட்ஸ் கூட அவங்க போறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல ஓகே 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 நீங்க கேக்குறது புரியுது சோ ஃப்ரீயா விடுறது அப்படினா என்ன மீன் பண்ணனும் அப்படினா அந்த எண்ணங்கள் உணர்வுகளை எதுவும் பண்ண முடியாது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இது வந்து கண்ணாடி மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கு அவ்வளவுதான் நீங்க கண்ணாடியை போய் உடச்சி இமேஜ் எல்லாம் மாத்த முடியாது இல்லையா அந்த இமேஜ் இப்ப கண்ணாடி முன்னாடி என்ன இருக்கோ அந்த பொருளை மாத்தலாம் சோ நீங்க சொன்ன எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு நடந்துருச்சு அப்படின்றதுனால உணர்வு வருது அந்த உணர்வை மாத்தி அமைக்க முடியாது இந்த உணர்வே நான் வராம இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கவலையே வராம இருக்கணும் வருத்தமே படாம இருக்கணும் இல்ல இந்த சூசைடல் தாட்ஸே எனக்கு வராம இருக்கணும் அப்படின்ட்டு அதோட போராட தேவையில்லை நம்ம போராட்டம் எங்க இருக்கலாம் அப்படின்னா அந்த உணர்வு வந்ததுக்கான காரணம் இருக்கு இல்லையா நீங்க சொன்னீங்க இல்லையா ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் அந்த விஷயம் நடக்காம பாத்துக்கலாம் கரெக்ட் அதுக்கு முயற்சி எடுத்துக்கலாம் அதுக்கு இதுக்கும் இதை வந்து டீல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றேன் இதுதான் அகம் சொல்றது நம்ம சொல்றது வந்து இந்த உணர்வை வரக்கூடாம வர வைக்காம பாத்துக்கணும் இல்ல இந்த தான் வர மாதிரி பாத்துக்கணும் பிடிச்சு வச்சுக்கணும் அப்படின்றத டீல் பண்றது உள்ள நம்மளுக்குள்ளேயே போராட்ட பிரச்சனை நான் வந்து அந்த செயல நீங்க சொல்ற மாதிரி அந்த செயல் திருப்பியும் நடக்காம பார்த்துக்கணும் ஏற்கனவே ஒரு நம்மளுக்கு பிடிக்காத ஒரு செயல் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயல் திரும்ப நடக்காம நான் பார்த்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி எப்படிலாம் டீல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அறிவை யூஸ் பண்ணி அந்த செயலை மாற்றி அமைக்கிறதுக்கோ இல்லை வேற எப்படி அதை செயல் திருப்பியும் தடுக்கிறதுக்கு திருப்பியும் வராம நடக்காம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாமோ அதெல்லாம் செய்யலாம் அதுதான் புறம் அகம்ன்றது இங்கே அந்த போராட்டம் வந்து வெளியில பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது நம்மளுக்குள்ளேயே போராடும் போது தான் பிரச்சனை கிரியேட் ஆகுது ஓ புரிஞ்சுதா உங்களுக்கு நான் சொன்னது சார் நீங்க சொல்றது ஓகே நான் என்ன சொல்றேன்னா அதாவது எனக்கு ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் டென்த் போது என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து பாஸ்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு சில தாட்ஸ் வந்துச்சு அதுக்கு முன்னாடி அது வந்துச்சா இல்லையா எனக்கு தெரியாது ஏன்னா நான் கண்டுக்கிடாம இருந்தேன் அந்த வந்ததுக்கு அப்புறமும் நான் அதை விட்டுட்டேன் ஃப்ரீயா ஆனா ஒரு ஒன் மந்த் அவங்க டெத்து நடந்துடுச்சு அப்போ எனக்கு தாட்ஸ் வந்துச்சு அங்க இறந்துட்டாங்க அப்போ அடுத்ததான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்தேன் அப்புறம் டிப்ளமா படிக்கும் போது அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தேன் அப்ப எனக்கு தாட்ஸ் வந்தனால இறந்துட்டாங்க எனக்கு வந்தோனால ஃபீல் வந்து எனக்கு மாதிரி தாட்ஸ் நான் ரொம்ப ஐயோ இது மாதிரி வந்துடுச்சு அப்படி இது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு மூவ் ஆகுதே தவிர சரி ஓகே நடக்காதுன்னு சொல்லிட்டு என்னால ஃப்ரீயா விட முடியல ரீசன் என்ன வந்துச்சு நடந்துடுச்சு திருப்பி எப்படி நான் வந்ததை ஃப்ரீயா விட்டா அதுக்கப்புறம் அதுவும் நடந்துருமோ அப்படின்ற ஒரு ஃபீல் ஆகுது ஓகே சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோயின்சிடென்ட் எல்லாம் இருக்கலாம் இதுவா இருக்கலாம் சயின்டிஃபிக் இதெல்லாம் நம்ம இது மாதிரி நீங்க இது நீங்கள் இது நடந்தது அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப்லாம் பண்ண முடியாது ஒரு கோயின்சிடன்ட்டாவும் இருக்கலாம் ஏதோ ஒரு இதுவா நடந்துக்கலாம் சோ நீங்க அதுக்கு வந்து என்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்த உணர்வை வந்த உணர்வை வர வரக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது நீங்க விட்டுரு அப்படின்னா நீங்க உங்க தான் அகைன் இது வந்து எப்படி நான் பஃபே எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு பிடிக்கிறதுனா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் செயலுக்கு இல்ல உங்களுக்கு பிடிக்கலன்னு விட்டீங்கன்னா தானா மறைஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்றோம் நிஜமாவே நீங்க உங்களை தான் ஏதோ ஒரு செயல் நடக்குதுன்னு நினைச்சீங்கன்னா சரி அது செயலை போய் தடு தடுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்றதுன்னா பண்ணிக்கலாம் உங்க விருப்பம் தான் ஒரு ரெண்டு தடவை ஒரு ஒரு பத்து தடவை பண்ணி பாத்தீங்கன்னா ஓகே ஏதோ ஒரு தடவை தான் ரெண்டு தடவை தான் நடந்தது அப்ப ஏதோ கோயின் சிரன்ஸா இருக்கும் எட்டு தடவை நடக்கல ஓகே அப்ப ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரலாம் இல்ல நீங்க அந்த ரெண்டு தடவை நடக்கிறதுக்காக பத்து தடவையும் போராடணும்னா போராடலாம் அது நம்ம விருப்பம் தான் செயல் வெளியில பண்றது நம்ம விருப்பம் உணர்வுகள் சம்மந்தமா தான் இது அந்த அந்த தாட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்றது நம்ம பண்ண முடியாது தான் சொல்லிட்டு இருக்கோம் அதைதான் ஃப்ரீயா விட்டுருங்கன்னு சொல்றோம் தேங்க்யூ தேங்க்யூ சேது வித்யா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஹலோ சார்

தேவையில்லாத தாட்ஸும் வரும் ஆனா இப்ப நம்ம ஒழுங்கான முறையில அதை எடுத்து சிந்தித்து நம்ம வந்து அறிவை யூஸ் பண்ணி நம்ம செயல்படும் போது ஃபியூச்சர்ல வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் தாட்ஸும் இம்ப்ரூவ் ஆகுமா வர வர ஆஹ் இப்போ வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆஹ் ஆல்ரெடி பண்ண திருப்பியும் உங்க சூழ்நிலை உங்க இயல்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டே இருக்கும் இல்லையா இப்படி அந்த தண்ணி வந்து அதை ஃப்ரீயா ஆக ஆரம்பிச்சுங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு அதுவா ஒரு சீரமைக்கிற ஒரு தன்மைக்கு வருது அப்படின்னு சொன்னா இல்லையா அந்த மாதிரி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு பட் நம்ம அதை நம்ம அதை வந்து திருப்பியும் அங்க வந்து கவனத்தை வச்சீங்கன்னாவே திருப்பியும் அதை ஏதோ சரி பண்ணுமே இதை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெட்டரா வச்சுக்கணுமே இது சரியில்லையே இப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு திருப்பி அங்க போராட ஆரம்பிச்சிடுவோம் சோ நம்ம கவனத்தை அங்க வச்சுக்க தேவையில்லை கவனம் வந்து செயல்ல தான் அதுக்கப்புறம் நீங்க சொன்னது வந்து அஹ் யூஸ்ஃபுல்லான தாட்ஸ் யூஸ்ஃபுல் இல்லாத தாட்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்னொன்னே பிரிச்சு பார்த்து அந்த மாதிரி பண்ணுன்ற அவசியம் இல்ல நீங்க சொல்றது வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல இப்ப வந்து லைனா ஏதோ ஆளுங்க நிக்கிற மாதிரி ஓகே இது யூஸ்ஃபுல்லான தாட்டா இது இந்த சைடு அனுப்பு இது யூஸ்ஃபுல் இல்லாத தாட்டா இது வெளியில இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒவ்வொன்னா லைன்ல நிக்க வச்சு பிரிக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்க்க சொல்லலை மொத்தமா வந்து மனசுல வர எண்ணங்கள் உணர்வுகள் எதுவுமே நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல நீங்க யூஸ்ஃபுல் நினைச்சாலும் சரி யூஸ்ஃபுல் இல்லைன்னு நினைச்சாலும் சரி அது நீங்க கொண்டு வர முடியாது நம்ம கையில கிடையாது பட் ஆனா வந்த ஒரு எண்ணத்தை ஏதோ ஒரு எண்ணம் வந்துருச்சு அதை செயலுக்கு யூஸ் பண்ணமா வேணாம்ன்றது நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஒவ்வொரு தாட்டையும் உட்காந்து லென்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் உட்காந்து ஓ இந்த தாட்டு வருதா இது யூஸ்ஃபுல்லான தாட் இல்லையே இதை ஒன்றும் பண்ண வேணாம் இதை தள்ளி போட்டுரு இது யூஸ்ஃபுல்லான தாட் ஓகே இதை எடுத்து நம்ம வேலை செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கணுன்ற அப்படி கிடையாது நம்ம கவனம் முழுக்கவே இந்த டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ண வேண்டிதான் இந்த அகம்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் அதாவது மனசு எண்ணம் உணர்வுகள் என்ன பேர் வைக்கிறீங்களோ இந்த டிபார்ட்மெண்ட்டே டோட்டலா லாக் பண்ணி சீல் பண்ண வச்சிட வேண்டிதான் ஏன்னா இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றது நம்ம புரிதலுக்கே வரும் ஸோ அதனால இங்க பண்றதுக்கு வேலையே கிடையாது வேலை எங்க இருக்கு அப்படின்னா புறத்துல செயல்ல மட்டும்தான் ஸோ அந்த செயல் இந்த செயல் பண்ணணும் நாளைக்கு இந்த செயல் பண்ணணும் நாளைக்கு இந்த செயல் பண்ணணும் இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இந்த செயல் பண்ண போறேன் அப்படின்ற உங்க கவனம் ஃபுல்லாக செயல இருந்தாவே போதும் அந்த செயல்ல செய்யறதுக்கான தாட்ஸு உணர்வுகள்லாம் தானா வர வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக நீங்கள் உட்காந்து மனசு உணர்வுகள் ஒன்னா கவனிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது ஒரு செயல் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாவே அந்த செயலுக்கு உண்டான உணர்வுகளோ எண்ணங்களோ அது தானா வர ஆரம்பிச்சிடும்ல அது நேச்சுரலாக எல்லாரும் பண்ணுறது தானே இது இது புரிந்து புரிஞ்சுக்கிட்டாலும் புரியாட்டாலும் ஒரு செயல் செய்யறோம்னா அது சம்பந்தமான உணர்வுகள் எண்ணங்கள் வரதானே செய்யும் ஸோ அதை அப்படியே டீல் பண்ணா போதும் அதனால நம்ம வந்து எண்ணத்தை ஒவ்வொரு எண்ணமா பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது ஆஹ் மொத்தமா அகத்தை கைவிட்டுட்டு முயற்சியை பொறுப்பை கைவிட்டுட்டு வெளியில போக்கஸ் பண்ணவே போதும் சசிகுமார் சார் வணக்கம் சார் ஆஹ் வணக்கம் சார் ஆ சார் இப்ப நீங்க சொல்றீங்க எண்ணங்கள் வந்து இந்த எண்ணம் இந்த எண்ணன்னு தனித்தனியா நீங்க நல்ல எண்ணம் கெட்ட பிரிக்க வேணான்னு சொல்றீங்க ஆமா கரெக்டுங்களா சார்

சோ நான் என்ன பண்றேன்னா ஓ இந்த எண்ணம் ஓகே இன்னைக்கு மழை வரலாம் அதனால குடையடுக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு நான் அதை எடுத்து நான் வண்டியில வச்சிட்டு போறேன் சோ இந்த எண்ணத்தை நான் பாக்குறேன் ஓகே அதை செயல்படுத்துறேன் இந்த மாதிரி ரெண்டு மூணு எண்ணம் வரும்போது அது உண்மையாலுமே அது தேவைப்படுதாங்கிறத நான் அதை தரம் பார்த்தாதானே நான் அதை யூஸ் பண்ணவே முடியுங்க நீங்க விட விட சொன்ன அப்படிங்கிற போது ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வருது இல்ல இல்ல புரியுது ஜஸ்ட் இது வந்து வார்த்தையில நம்ம சொல்ற விஷயம் தான் நீங்களும் ஒரே தான் சொல்றோம் இப்ப மழை வரப்போகுது மழை வர மாதிரி இருக்குன்றது தோணுது அப்படின்னா அதை வந்து நான் எண்ணம்னு சொல்ல அது வந்து ஒரு உண்டான ஒரு விஷயம் மழை வரப்போகுதுன்னு நினைச்சிங்கன்னா ஆமா அப்படின்னா குடையை எடுத்துக்கலாம் வேணா அதுக்கு உண்டான செயலை செஞ்சுக்கலாம் இல்ல சும்மா நல்ல வெயில் அடிக்குதா ஏதோ சும்மா வளருது மனசு ஏதோ சும்மா ஏதோ சொல்லிட்டு இருக்கு நம்ம அதை பொருட்படுத்தணு அவசியம் இல்லைன்னு சொல்லி விட்டு போனாலும் போயிடலாம் நம்ம விருப்பம் தான் அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்க பாக்கணும் கரெக்ட் தான் தரம் பிரிக்கிறது ஆஹ் அந்த அர்த்தத்துல நீங்க அந்த வார்த்தை மேபி ஜஸ்ட் யூஸ் பண்றது அந்த மாதிரி பட் அதனால ஒவ்வொரு எண்ணத்தையும் உட்காந்து கவனிக்கணுன்ற அவசியமே கிடையாதுன்றேன் இப்ப உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு எண்ணம் வருதுன்னா ஆஹ் இது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு பாக்கணும்ன்றது கிடையாது உங்க போக்கஸ் வந்து இங்க என்ன வருது இங்க நல்ல யூஸ்ஃபுல்லான எண்ணம் வருதா யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல் இல்லாத எண்ணம் வருதா அப்படின்னு இங்க உட்காந்து கவனிச்சிட்டே இருந்தீங்கன்னா செயலை மிஸ் பண்ணிடுவோம் இதை கவனிக்கவே தேவையில்லை அப்படின்ற செயல போக்கஸ் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு உண்டான செயல் அதுக்கு உண்டான திங்கிங்

இப்ப வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவையில்லாத ப்ராப்ளமேட்டிக்கா ஒரு எண்ணம் வருது இல்ல ஏதோ முன்னாடி நினைச்சத வருத்தப்படுற மாதிரியான ஒரு எண்ணம் வருது அப்படின்னா இப்ப நீங்க சொல்றபடி இப்ப பார்த்தா அத எண்ணத்தை எடுத்து அத எடுக்க வேண்டாம் கிடையாது எடுத்துக்கிறதும் எடுக்க வேண்டாம்றதும் நம்ம இஷ்டம் அது நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கும் போது ரோட்ல எப்படி நிறைய வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா அந்த தான் போயிட்டு இருக்கு எண்ணம் உணர்வுமே நாம சொல்றதுக்காக நம்ம நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு எல்லாம் இருக்கிறது கிடையாது நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அதுவா நகர்ந்து போயிடும் அந்த உணர்வே நகர்ந்து போயிடும் பட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பற்றி பிடிக்கும் போதுதான் அதை வந்து நம்ம கூடயே தங்கிடுது நம்ம கூடயே அதை உட்கார்ந்து வேணும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பித்தாலும் இது ரொம்ப நேரம் நீட்டிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி போராடினாலும் அதை பிடிச்சி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது ஸோ அதோட போராடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலே தானா போயிட்டு தான் இருக்கு இப்படிதான் இருக்கு ஸோ இது வந்து அகத்தல இப்படி இருக்கு செயல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து அகைன் வந்து ஒவ்வொரு இடமா பார்த்து யூஸ் பண்ணுறதுன்றது கிடையாது இப்போ நார்மலாக எல்லாருமே எப்படி ஒரு செயலை செய்கிறேன் இப்போ நான் ஏதோ ஒரு இப்போ வந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா உடனே ஓகே யூஸ்ஃபுல் தாட் வருதா மனசை வந்து ஃபர்ஸ்ட் என்னத்தை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து ஏதோ சுவிச் ஆன் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது மீட்டிங் அட்டன் பண்ணணும் உடனே மீட்டிங் ஐடி என்ன அவ்வளோதான் ஜாயின் பண்ணுறது அவ்வளோதான் ஸோ அந்த மீட்டிங் ஐடி என்னன்ற ஒரு தாட் வந்ததில்லை மீட்டிங் ஐடி ஜாயின் பண்ணோம் ஓகே இதை டயல் பண்ணோம் கம்ப்யூட்டர்ல இது யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்லாம் ஆட்டோமேட்டிக்கா வருது திங்கிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது என் கை செயலும் நடக்குது தானா சோ இதெல்லாம் தானாவே நடக்கும் இதை உட்காந்து நம்ம ஒவ்வொரு எண்ணத்தையும் செக் பண்ணுன்ற அவசியமே இல்லை அந்த செயல்ல முக்கியத்துவம் கொடுத்தா போதும் ஃபோக்கஸ் வந்து செயல்ல தான் இருக்கணும் இந்த செயல் செய்யலாமா வேணாமா இந்த செயல் நம்மளுக்கு என்ன விளைவு இது நம்மளுக்கு இந்த செயல் எந்த செயல் செய்யணும் அப்படின்றத செயலுக்கு வந்து நம்ம தர்ம நியாயப்படி நம்மளுடைய தேவை என்ன அப்படின்றத யூஸ் பண்ணி ஃபோக்கஸ் வந்து அங்கதான் இருக்கணும் இங்க வந்து ஃபோக்கஸ் பண்றதே வந்து திருப்பி திருப்பியும் இதுல கரெக்ட் பண்ற ஆரம்பிச்சிருவோம் இங்க ஃபோக்கஸ் பண்ணாவே சோ அதனால எண்ணம் வந்தா வந்துட்டு போட்டோம் வரலனால வர பரவாயில்ல உணர்வுகள் எந்த உணர்வுகள் வந்துட்டு போட்டோம்

நம்மளே நம்ம ஏமாத்தி ஏமாத்திக்கிறதா தெரியல அதை ஜஸ்ட் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்றதுதான் எனக்கு நம்மள ஏமாத்திக்கிறோமோ அப்படின்னு சொன்னா அந்த அத கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணும் கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் இல்ல அழகாலையோ இல்ல அப்படி இருக்கும் சோ அது பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல 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 அப்படி இங்க வந்து நம்ம என்ன எங்க புரிஞ்சுக்கிறோம்னா இந்த இயக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஓட்ட தெரியாது நம்ம கார் வந்து வீல் ஆக்சிலேட்டர் எங்க இருக்கு கியர் எங்க இருக்கு என்ன பண்ணணும் எப்படி கார் ஓட்டணும் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் கார் ஓட்டணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உடனே எப்பவுமே ஓட்டிட்டே இருக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது எனக்கு வேணா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வேணா ரெஃப்ட்ல திருப்பிப்பேன் இல்ல சும்மா ரிவர்ஸ்ல கூட போவேன் நான் நான் இந்த ஸ்பீட்ல தான் அப்படின்னு அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது அந்த மாதிரி மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளவுதான் இதை வந்து இதை வச்சு நம்ம எப்படி டீல் பண்ணுமோ பண்ணிக்கலாம் நீங்க வந்து அதுக்காக அழக்கூடாது அந்த ஆல்ரெடி வந்த ஒரு மான விஷயத்தை திருப்பி யோசிக்கவே கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது உங்க விருப்பம் தான் யோசிச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா யோசிச்சா அவரோட போராடினீங்கன்னா நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தெரியும் அதே மாரி உங்களுக்கு அப்படி தோணுது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிக்கலாம் உங்க விருப்பம் தான் கொஞ்ச நேரம் நீடிச்சு அந்த வருத்தத்திலேயே கொஞ்ச நேரம் இருந்தா பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னாலும் இருந்துக்கலாம் இல்ல ஒண்ணுமே தேவையில்லை இது சும்மா இப்படிதான் வந்துட்டு இருக்கும் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேற வேதோ ஒரு விஷயத்தை போகஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தானா கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல அந்த வருத்தமும் மறைஞ்சு போயிடும் எது பண்ணணும் அது அந்த விருப்பம்தான் இப்படிதான் இயக்கம் இப்படிதான் இருக்குன்றத புரி வைக்கிறதுக்காக இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்றதுன்றது நம்ம விருப்பம் தான் ஓகேவா ஆஹ் தேங்க் யூ புரிஞ்சது ஓகே தேங்க் யூ சோ தேர் இஸ் நோ சாரி மியூட் பண்ணிட்டான் சோ அப்போ அந்த தெர் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூம் இப்படி தேவை தேவையில்லாத இது கெட்டது இது நல்லது இதை நினைக்கணும்னு நினைக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு ரூல் கிடையாது நம்ம விருப்பம்தான் அதோட விளைவுகளுக்கு நம்ம விளைவுகளை சந்திக்கும் போது நம்மளே அதை வேண்டாம்னு எக்ஸாக்ட்லி கரெக்ட் விளைவுக்கு நீங்க தான் பொறுப்பு அந்த செயலா செய்யும்போது அந்த செயலுக்கு உண்டான விளைவு நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்க போறீங்க ஆமா கரெக்ட் தேங்க்யூ ஸோ ஐ திங்க் நம்ம அடுத்த செஷனுக்கு டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பாபுலால் சார் ஐ திங்க் அடுத்த செஷனுக்கு இது பண்ணிடலாம்ல ஆமா இப்ப 11:55 சோ 12:00 ஆச்சு